இந்தின் இளம்பெறை போலும் எயித்தனை நந்திமகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். பேரன்புமிக்க பெரியோர்களே, அன்பு நிறைந்த சகோதரிகளே, செல்வ குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த மாலை வணக்கங்கள். சிவராஜ யோகி பரமானந்த சதாசிவ சர்க்குரு தவத்திரு ஆறுமுக அரங்கமாதேசிக சுவாமிகள் அவர்களின் 80வது திரு அவதார திருநாளை ஒட்டி அவருடைய தாழ் மலர்களில் நீங்காத அன்பு பொண்டு ஒழுகுகிற அடியவர்கள் அகத்தியர் சன்மார்க்க குடிலினுடைய ஒரு அங்கமாக தங்களை இணைத்து கொண்ட தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் வாழ்கிற அன்பர்கள் ஒருங்கிணைந்து நிகழ்த்துகிற 13 நாள் பெருந்திருவிழாவின் முதல் நாளாகிய இனிய இந்த மாலை நேரத்தில் ஐயா அவர்களினுடைய திருவடி கமலங்களை அவர்கள் அமர்ந்து ஞான ஒளி வீசுகிற இருப்பிடத்தை நோக்கி உங்களோடு இணைந்து மனமொழிமைகளால் வணங்கி தொடங்குகின்றேன். இந்திரலோகத்திற்கும் சொர்க்கலோகத்திற்கும் வேறு பல கற்பனையாக சொல்லப்படுகிற லோகங்களுக்கும் நான் சென்றதில்லை, நீங்களும் சென்றதில்லை. ஆனால் பசித்தோர் முகம்பார் என்று நம்முடைய அருளாளர்கள் சொன்ன அருள் வாக்கை சிறமேற்கொண்டு ஏறத்தாழ 40 காலமாக பல்லாயிரவர்களுடைய வயிற்று பசியை தீர்ப்பதையே மிகப்பெரிய கடவுட்கோட்பாடாக இறைமை கோட்பாடாக கொண்டு ஞான தவம் இயற்றி வருகிற மகானினுடைய இந்த 80வது திரு அவதார திருநாளில் நாம் பார்க்காத இந்திரலோகத்தையும் பார்க்காத வானுலக உலகங்களையும் கண்முன்னே கொண்டு நிறுத்தியது போன்று அமைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான எழிலார்ந்த இந்த அரங்கில் உங்களை சந்திப்பதில், அதுவும் இந்த இனிய ஆங்கில புத்தாண்டு நாளில் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய நாள் மிகச்சிறந்த நாள்களிலே ஒன்று. நீங்கள் அறிவீர்கள், ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் நாள் இன்றைய நாள். தேசத்தின் பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரு பெரிய ஜீவகாருண்ய அமைப்பாகிய கிறித்துவ மதத்தை தோற்றுவித்த அருளாளருடைய திரு அவதார திருநாள் இன்றைய திருநாள். அதுபோல எம்பெருமானாராகிய அரங்கப்பெருமான் இன்றைக்கு தன்னுடைய அடியார்களுக்கு சொர்க்கவாசலை திறந்துவிட்டு அவர்களை முன்னே அனுப்பி பின்னே தான் எழுந்தருளுகிற அற்புதமான திருநாள் காலையில் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அத்தோடு
தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பேராக இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கிற ஐயாவர்களுடைய தாழ்மலர்களை இன்றைய திருநாளில் வந்து வணங்கி பெற்றிருக்கிற பேர் உங்களுக்கு மட்டும்தான் வாய்த்திருக்கிறது என்பது மூன்றாவது. இந்த மூன்று சிறப்புகளையும் பெற்றிருக்கிற உங்களுக்கு, உங்களில் பலரை விட வயதில் நான் மூத்தவன் என்கிற காரணத்தால் ஒரு வாழ்த்து உரைக்கலாம் என்று கருதுகிறேன். நல்ல நாளில் பெரிய நாளில் வாழ்த்து சொல்லணும் இல்லைங்களா. சாமிகிட்ட போய் நான் ஐயாட்ட போய் நின்னப்போ இரண்டு கைகளையும் என் தலைமையில் வைத்து பக்கத்தில் அடியார்கள் புடைசூழ அவர்கள் வாய் நிறைய நெஞ்சம் குளிர முருகப்பெருமானினுடைய திருவருள் இணைந்து அகத்தியர் திருநாமம் சொல்லி வாழ்த்திய வாழ்த்தும் அதை அடியார்களோடு நானும் சொல்ல பெற்ற பேர் இருக்கிறதே, அவர்களிடமிருந்து பெற்ற அந்த வாழ்த்தை நான் உங்களுக்கு தர வேண்டாமா? இல்லாட்டி பொருளை தானே சேகரித்து பிடித்து வைத்துக் கொள்ளுகிற கஞ்சர்களில் ஒருவனாக நான் போய்விடுவேன். ஏனென்றால் இந்த மடத்தினுடைய, இந்த நிறுவனத்தினுடைய பெருமை இந்த கையால் வாங்கி அந்த கையால் செலவிடுவதே தவிர எந்த இடத்திலும் சேர்த்து வைப்பதில்லை என்பதனால் அந்த திருவருளை, குருவருளை உங்களுக்கும் சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்ன வாழ்த்து சொல்லலாம்? விளையாட்டாக பேசுவோம், நல்ல நாள் மகிழ்ச்சியாக ஆரம்பிப்போம், பிறகு கடுமையான செய்தியை நோக்கி போகலாம். ஒன்றும் பெரிய கிடையாது. நம்ம என்ன பிஹெச்டி கிளாஸாக நடத்துகிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். கிராமப்புறத்திலிருந்து மக்கள் ஐயா அவர்களுடைய திருவடிகளிலே அன்பு பூண்ட பெண்கள், தன்னார்வத்தொண்டோடு வந்து இங்கே பணி செய்கிறவர்களாகிய அன்பர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். சொல்லப்போனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனித குலத்துக்கு பணி செய்கிற ஒரு கூட்டம் இங்கே அமர்ந்திருக்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். அவர்களுக்கு நான் மூத்தவன் என்கிற முறையில், கல்வியாளன் என்கிற முறையில், ஒரு ஆன்மீகவாதி என்கிற முறையில் ஒரு வாழ்த்து சொல்லலாம். எப்படி வாழ்த்து சொல்லுவது? நான் யோசித்து பார்த்தேன். பொதுவாக வாழ்த்து சொல்லுவதுன்னா யாராவது வந்து வணங்கினால் வணங்குகிறவனிடம் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறை நீங்க வேண்டும், அப்படிதானே? அது நீங்க வேணும்னு பையன் பிஏ எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வந்து நம்மகிட்ட நமஸ்காரம் பண்ணுறான் தாத்தான்னு. அப்பா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும்னு வாழ்த்துறேன்டா, அதானே சொல்லணும். நான் டிஸ்டிங்ஷன் பாஸ் ஆகிட்டேன் தாத்தா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட சட்டை கலையாமல் முடி கலையாத எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான நிறுவனத்தில் கை நிறைய சம்பளம் கிடைக்கிற வேலை கிடைக்கணும்டா அப்படின்னு ரெண்டாவதாக வாழ்த்தணும். வேலையும் கிடைச்சிட்டு தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க, மூக்கு முடியுமா? எலுமிச்சம்பழம் போல கூட பிறந்தவன் எவனும் இல்லாத தனி பொண்ணாக பிறந்திருக்கிற பொண்ணு ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியாக வரணும்னு வாழ்த்தலாம். ஏன்னா அப்போ தானே இப்போ பசங்க பெரும்பாலும் அப்படி தான் விரும்புகிறாடுங்க, வந்து வாழ்த்தலாம். குழந்தைய பற்றிக்கிட்டு வந்து மூணு பேருமா நமஸ்காரம் பண்ணாங்கன்னா சிரஞ்சீவியாக இருங்கப்பா அப்படின்னு வாழ்த்தலாம். ரெண்டாவது குழந்தையும் பெற்றுக்கிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க, இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பான்னு வாழ்த்தலாம். அவ்வளவுதான், அதுக்கு மேலே வேண்டான்னு. குறை இருந்தால் அந்த குறை நீங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தலாம். சீதா பிராட்டியை கண்டு ராமபிரானினுடைய ஒப்பற்றதாகிய தூது செய்தியை சொல்லுகிறான் ஆஞ்சநேய மகாப்பிரபு. சொல்லி முடித்ததும் கேட்டு மயங்கி கிறுகிறுத்து போகிறாள் சீதை. 10 மாதமாக எந்த திசையில் வருவான் என் தலைவன் என்று தெரியாது. திகைத்து கிடந்து அரக்கர்கள் மத்தியில் தேவு தென்கடல் அமிழ்ந்து கொண்டு அணங்கவேல் தீட்டிய ஓவியம் புகை உண்டதே ஒக்கின்ற ஒருவாள் கம்பன் அடுப்பாங்கரையில் கொண்டு போய் ரவிவர்மாவினுடைய சித்திரத்தை மாட்டி வைத்தால் இது என்னாகும்? அது மாதிரி இருக்கிறாளாம் சீத பிராட்டி. தேவு தென்கடல் அமிழ்ந்து கொண்டு அணங்கவேல் தீட்டிய ஓவியம் புகை உண்டதே ஒக்கின்ற ஒருவாள். அவள் மகிழ்ந்து போனாள். என் தலைவன் திருநாமம் சொல்லி அகன்று கொண்டிருக்கிற என்னுடைய உயிரை மறுபடியும் நீ உயிர்ப்பித்தாய், உனக்கு வாழ்த்து சொல்ல வேணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. என்ன வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஏதாவது ஒன்றை உனக்கு தரலாம்னு பார்த்தால்
தரப்படுகிற பொருளுக்கு ஒரு விலை உண்டு இல்லையா. நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்க, நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன்னா அதனுடைய மதிப்பு 1000 தான், 5000 கொடுத்தா 5000 தான், ஏதாவது ஒரு கடிகாரத்தை வாங்கி கொடுத்தா 35000 தான், ஒரு நல்ல ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுத்தோம்னா 40000 தான். விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்திருக்கிறவனாகிய உனக்கு ஒரு பொருளை நான் கொடுத்தேன் என்றால் அது விலை மதிப்புடையது. மதிப்பற்ற உதவிக்கு ஒரு மதிப்புடைய பொருளை கொடுத்தால் பொருத்தமாக இராது. பின்ன என்ன பண்ணலான்னு யோசிச்சாளா, நீ என் தலையினால் தொழத்தகும் தன்மையோயினாளாம், என் தலையால் வணங்கத்தக்க தன்மையுடையவன், ஆனால் அப்படி வணங்கினால் நீ ஏற்பாயா? மாட்டவே மாட்டாய், கூசி குறுகி போய் விடுவாய். அதனால் இப்போ உன்ட்ட ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அந்த குறை நீங்கு, இதிலிருந்து நீங்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த குறையும் இல்லாத பரிபூரணனாக ஆஞ்சநேயா நீ இருக்கிற காரணத்தால் உனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு எப்படி இருக்கிறாயோ அப்படியே என்றைக்கும் வாழ்க என்று அன்றைக்கு சீதை வாழ்த்தியது போல் இன்று போல் என்றும் இருங்கள் என்று உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லுகிறேன். அதென்ன பொருத்தமாக இருக்கும், இன்றனே இருத்தி ஐயே. எல்லாம் மகிழ்ந்திருக்கிறோம், கிடைக்குமா இந்த மாதிரி ஒரு பேர்? 40 வருஷம் வரலாறுல 13 நாளைக்கு விழாக்கான்றது இதுதானே முதல் முறை? இவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் கூடுறது இதுதானே முதல் முறை? அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பெரிய தொடக்கம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் நம்முடைய நண்பர்கள் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, இன்றைக்கு திரு அரங்கனினுடைய மிக உன்னதமான திருநாள். இந்த டிசம்பர் மார்கழி மாதம் இருக்கே, இதுதான் மாதங்களில் நான் மார்கழியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் கண்ணபிரமான் கீதையில். அவ்வளவு சிறந்ததாகிய மாதம் இந்த மாதம், அவ்வளவு இனிமையான மாதம். 1000 ஏசி போட்டு ஊர் முழுவதையும் குளிர வைக்க முடியுமா என்ன? முடியாது. ஆனால் இயற்கை என்ன பண்ணுது, ஊர் முழுவதையும் குளிர வைக்கிறது. கால்னா கரண்ட் செலவு இல்லாமல் ஒரு மாதத்தை ஓட்டலாம்னா சென்னையில் அது மார்கழி மாதம்தான். அப்படின்னா இறைவனுடைய கருணை இருக்கு. முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாயும்பார் மாணிக்க வாசகர் திருவெம்பாவையில் பார்த்தீங்கன்னா. அப்படிப்பட்ட டிசம்பர் மாதத்தில் தான் கிருத்துநாதருடைய பிறப்பு. அந்த மாதத்தில் தான் ஒப்பற்றதாகிய இந்த அரங்கப்பெருமானினுடைய சொர்க்கவாசல் திறக்கிற வைகுண்ட ஏகாதசி. இன்னும் 4 நாள் கழித்து சைவர்களுடைய தலையாய திருவிழாவாக தில்லை அம்பலவனுக்கு செய்யப்படுகிற திரு ஆதிரை திருநாள். 3 மதங்களினுடைய உன்னதமான திருநாள் நடைபெறுகிற மாதத்தில் சுவாமிகளினுடைய ஐயாவர்களுடைய இந்த சிறப்பான விழா நடைபெறுகிறதுன்னா 4வதா ஒரு சிறப்பு அதிலே சேர்ந்து விட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லையா. 6 படைவீட்டோடு 7வது படைவீடாக இது சேர்ந்து கொண்டது போல இப்பொழுது புதிய சிறப்பு நமக்கு இப்பொழுது வாய்த்திருக்கிறது. திருமால் இந்த பார்த்தேன் ஐயா அவர்கள் பட்டியலில் 143 பேர் படிச்சிங்களா? 131 அப்பா மதங்கதமெல்லாம் கிடையாது, அத்தனை பேரையும் படிச்சிட்டாங்க. அவ்வளவு பேருக்கு நம்ம திருவடிகளுக்கு வணக்கம் சொன்னோம். அப்படிதான், அதான் பெருந்தன்மைங்கிறது. எல்லா மதங்களையும் விரிவில அறிவினார்கள், வேறொரு சமயம் செய்து எறிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகுங்கிறார் திருநாவுக்கரசர். ரொம்ப கொஞ்சம் விரிந்த மனசு இல்லாதவன் புதுசாக ஒரு கடவுளை படைச்சிக்கிட்டு அந்த கடவுள் தான் பெருசுன்னு சொன்னாலும் சைவம் வைஷ்ணவம் என்ன பண்ண சொல்லியுமா, நீ சொல்கிற சாமி தாண்டா எங்கள் சாமின்னு ஏற்றுக்கிற பரப்புடையது நம்முடைய சமயம் என்று அவர் சொல்லுகிறார் நாவுக்கரசர் பெருமான். விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எறிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் நாவுக்கரசர். அரங்கன் கண்ணனாக, ராமனாக, பலராமனாக, ஒப்பற்றவனாகிய வரப்போகிற காலத்தில் கல்கியாக, ஆத்திரமும் கோபமும் கொண்டவனாகிய சிங்கமுகனாக, பல அவதாரங்கள் எடுத்து நம்மை ஆட்கொண்டருளியவன் அரங்கமா தேசிக சுவாமிகள் அல்லவா நம்முடைய குருநாதருடைய பெயர். ரெண்டு வார்த்தை சொல்ல வேண்டாமா? பெரியவங்க எப்படி அந்த அம்மா மீனாட்சி அம்மா பேரை திட்டமிட்டு வச்சுருப்பாங்க, எதை நினச்சி வச்சுருப்பாங்க, நிச்சயமாக அப்படி தானே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய சன்னதியை போய் தரிசித்தேன், மெய் சிலிர்த்து போனேன். நான் அம்மாவை போற்றணும், அம்மா போற்றலைன்னா அதுக்கு வந்து விதியே கிடையாது, அதுக்கு வந்து விடிவே கிடையாது. தாயை யார் யாரெல்லாம் வணங்கி, நீங்கள் பாருங்கள், சமூகத்தில் உயர்ந்த நிலை பெற்றவர்கள், மிக உயர்ந்த நிலை பெற்றவர்கள்,
மிகப்பெரிய இடத்தை தொட்டவர்கள்லாம் தேடி 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 தேடிட்டு கீழே போனீங்கன்னா கடைசியில் அவர்கள் வெற்றிக்கு அடிப்படையினா தாயை அவர்கள் கடைசி வரை போற்றிய அன்பில்தான் அவர்களுக்கு அந்த வெற்றி நடந்திருக்கிறது. தாயை போற்றுகிறவன் ஒரு காலத்திலும் தாழ்ந்தே போக மாட்டான். அதுக்கு சான்று நானே இருக்கிறேன். கடைசி நாள் வரையிலும் நாங்கள் 8 பேர் பிள்ளைகளும் பெண்களும், ஆனால் என் மடியில்தான் என் தாயினுடைய தலை வைத்து அவருடைய உயிர் நீங்கிற்று. அந்த பேர் எனக்கு வாய்த்தது, அதனால் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வயசுலேயும் ஊர் ஊரா பெய் அப்படின்னா தாய் தான். அம்மா வச்சாங்க. இந்த அம்மா அவதாரங்களில் பூரண அவதாரம்னு சொன்னால் கிருஷ்ண அவதாரமும் ராம அவதாரமும் தான். அது ரெண்டும் தான் பரிபூர்ணமான அவதாரம். கண்ணன் ஒரு பெரிய சித்தன் தெரியுமில்ல உங்களுக்கு. வடநாட்டு இலக்கியங்களை கண்ணனை ஒரு பெரிய சித்தராக சொல்லுவார்கள். பாரதி தன்னை கூட ஒரு சித்தன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு முன்னே சித்தரபுரர் இருந்தாரப்பா, நானும் ஒரு சித்தனாக இப்போது இருக்கிறேன்பாம் பாரதி. அப்படி ஒரு பெரிய சித்தனாக இருந்தவன் கண்ணன். அதனால் கண்ணனை பற்றி சொல்லலாம். கண்ணனுக்கு ரொம்ப என்ன பிடிக்குமா? கண்ணனுக்கு அதிகமாக என்ன பிடிக்கும்? வெண்ணெய் பிடிக்கும். அவள் பிடிக்கும், அத்தோட வெண்ணெய் பிடிக்கும். குழந்தைங்க சொல்கிறது அதுதான். சின்ன பிள்ளையில் வெண்ணெயை அம்மா அப்படி தயிர் கிடைஞ்ச உடனே கிட்டக்க போய் கை நீட்டி கொஞ்சோண்டு மத்திலேருந்து எடுத்து கொஞ்சம் கொடுப்பா, நக்கிட்டு மறுபடியும் கை நீட்டுவான். மறுபடியும் மறுபடியும் இங்கே போயிட்டு அங்கே போயிட்டு அதை கொழு கொழு கொள்ளையாக இருக்கிறதுக்கு கண்ணன் அதுதான் காரணம். அப்படி கை நீட்டிகிட்டே இருக்கிறது அந்த நாக்கு தின்னு தின்னு சுவைப்பட்டதுக்கு பிறகு என்னாகும்? இன்னும் கொஞ்சம் மறுபடியும் கேட்கும். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் எடுக்கலாம்னு தோணும். குழந்தைகளுடைய பக்குவம் தான் அது. எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது 6வது படிக்கிறப்போ தீபாவளிக்கு வந்துட்டு போனால் பலகாரம் கொடுத்து அனுப்புவாங்க, கொண்டு போய் ஹாஸ்டலில் வச்சு சாப்பிட்றான்னு. போய் கொண்டு போய் வைப்பேன், அன்னைக்கு தான் உடனே எடுத்து ஒரு உருண்டையை திம்பேன். பள்ளிக்கூடம் புறப்படுறதுக்கு முந்தைய ஒன்று, மத்தியானம் சாப்பிடப்போ ஒரு ஒன்று, 10 நாள் வச்சு சாப்பிடணும்னு சொன்னதை ஒரே நாளில் சாப்பிட்டு முடிப்பேன். ஏன்னா நாக்கு, மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நாக்குக்கு அடிமைப்பட்டவர்கள். இந்த சகோதரிகளை கேட்குறனே, நம்ம வீட்டில் அடுப்பாங்கிறையில் பல்வேறு பொருள் இருக்குல்ல, அஞ்சாறு பொட்டியில் கடுகு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், கரக்கிராம்பு, பட்டை, அது மாதிரி இருக்கே, இவ்வளவு எதுக்கு அப்படின்னா, இந்த சாப்பாட்டை இந்த வாயில் போட்டு தொண்டை குழிக்கும் கீழே இறக்கிறதுக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுக்கலன்னா அது உள்ளார போவாது. அதுக்காகவே இவ்வளவு வாசனை பொருள்களை வச்சுருக்க வேண்டியிருக்கு. இந்த சோற்றை ஒரு 4 விரக்கடை இறக்கிறதுக்கு இவ்வளவு வாசனை வேண்டியிருக்கு இல்லையா? நாக்கு அப்படிப்பட்ட பெரிய சுவை உடையில் அடி தூடு துப்புவோம். அது வெண்ணெயை திருடுகிறான்னு தெரிஞ்சு கட்டி போட்டா யசோதை. கட்டி போட்டதும் உரளையே எழுத்துக்கிட்டு போய் மரங்களை முறிச்சான் அவதாரம் அவன். தாமோதரன்னு பேரு. கயற்றால் தாம்பு கயிற்றால் கட்டப்பட்டவன் பேரு. மறுபடியும் திருடினான். அதுக்கு மாற்று மாற்று ஏற்பாடுகள்லாம் பண்ண ஒன்றும் முடியல. அம்மா தொழுவத்தில் போய் மாடுகளை எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்ணனும் பலதேவனும் சேர்ந்து நண்பர்களோடு வீட்டுக்கு வந்தான். ரொம்ப சுகமான கவிதை, வங்க மொழியில் ஒரு கவிதை. அது வந்ததும் கதவை திறந்தான், கதவு திறந்துக்கிட்டது. அம்மாவை பார்த்தா காணும். அரஃபர்லாம் கண்ணாண்ட மாட்டு குட்டகையில் அம்மா இருக்கா. இதுதான் சரியான நேரம்னு போய் உள்ளார பூந்து வெண்ணப்பானையை தேடுனா வெண்ணப்பானையை காணும். எங்கே இங்கே தானே வச்சுருப்பாங்கன்னு தேடி பார்த்துட்டு மேலே தொக்கு நான் பாருங்கள், உரி கட்டி அந்த உரியில் வச்சிருக்கிறா கைக்கு எட்டாமல் சின்ன பயலுக்கு. அவ யார்? அவ இவனை விட பெரிய கில்லாடிய. கண்ணனுக்கு இப்போது கண்ணில் தண்ணீர் வந்துட்டு ஒரு சுகமான கதை சொல்லிட்டு பேச்ச தொடங்குறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் மகிழ்ச்சியாக தான் ஆரம்பிக்கணும். எழுத்தி கண்ணில் தண்ணி வந்துட்டு எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா குழந்தைகளுக்கு அழுக வந்துடும். உடனே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் சொத்து பலதேவன் அண்ணன்லாம் சொன்னால் கண்ணா கவலைப்படாத ஒரு வழி இருக்குது. என்னன்னா உரியில் இருக்குன்னு தானே கவலைப்படுற, எடுத்துடலாம். எப்படி? நான் மண்டி போடுறேன், என் முதுகில் இன்னொருத்த மண்டி போடட்டும், அவன் முதுகில் இன்னொருத்தன் போடட்டும், நாங்கள் ஏணி மாதிரி நிற்கிறோம், எங்கள் முதுகு மேலே காலை வச்சு நீ எடுத்து விடலாம். கண்ணனுக்கு இது சரியாக பட்டுது. அப்படி போய் காலை வச்சு 2 பேர் 3 பேர் எடுத்தால் தொட்டான். அப்படி தொடுறதுக்கு உரிக்கிட்ட கையை நீட்டுனா பாருங்க, நீட்டின கையை வேகமாக எடுத்துட்டானான் கண்ணன். ஏன் தெரியுமா? அந்த உரியில் ஒரு மணியை கட்டி தொங்க விட்டுருந்தா யசோதை, அவ்வளவுதான். ஏன்னா இவன் தெய்வான்னு இந்த மாதிரி அவளுக்கு தெரியாது. அப்படி நீட்டின கையை அப்படி இழுத்த வேகத்திலேயே கண்ணனுக்கு இப்போ கண்ணில் தண்ணி வந்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு படி அமைச்சு முதுகு மேலே ஏறியும் வெண்ணெய் எடுக்க முடியாமல் இந்த பாவி மணி இங்கே இருக்கேன்னதும் யாரோ ஒரு குரல் கேட்டது, கண்ணா நீட்டிய கையை ஏன் எடுத்து விட்டாய் அப்படின்னு. யார் பேசுவதுன்னா
மணி சொல்லிச்சு நான் தான் பேசுகிறேன். மணி இப்போ பேசலாம். படுபாவி, நீ இருப்பாயின்னு தெரிந்திருந்தால் நான் இந்த செயலில் இறங்கி இருக்க மாட்டேன். இவர் அவன் சொன்ன, அதனால் என்ன எடுத்துக்கொள்ளேன், நான் உரியை தொட்டால் உரி அசையும், நீ அசைவாய், உடனே மணி ஓசை கிடைக்கும், அன்னை வந்து பிடித்து கொன்று போட்டு விடுவாள். அதெல்லாம் இல்லை, நீ எடு, நான் அசைந்தாலும் அடிக்காமல் இருக்கிறேன். கூட்டு வச்சுக்குது இப்போ, எது கண்ணனோட மணி கூட்டு வச்சுக்குதான். உன்னை நம்பலாமா? இவன் கட்டாயம் நம்பலாம், நிச்சயம் நிச்சயமாக, சத்தியம் சத்தியமாக, அடித்து என்னை காட்டி கொடுத்து விட மாட்டாயே கண்ணன். இல்லவே இல்லை. இவன் கையை வச்சான், உரி அசைந்தது, நான் அசைந்தது, மணி சத்தம் அல்ல. சொன்ன வார்த்தையை காப்பாச்சு. மேல் பானை எடுத்தான், அசைஞ்சது, சத்தம் அல்ல. ரெண்டாவது பானை எடுத்தான், சத்தம் அல்ல. மூணாவது பானையில் தான் வெண்ணெய் இருக்குது, பார்த்தான் தெரிஞ்சுது. கையை விட்டான், உரி அசைந்தது, சத்தம் அல்ல. வெண்ணையை தொட்டான், உரி அசைந்தது, மணி அசைந்தது, சத்தம் அல்ல. வெண்ணையை கையில் எடுத்தான், வரல. வாயருகில் கொண்டு போனான், வரலைங்க. வாயில் கொண்டு போய் இப்படி வச்சாம் பாருங்க, அவ்வளவுதான், கலகல கலகல கலகலன்னு இந்த மணி அடிச்சது. இந்த மாதிரி ஒரு கழுத்தறுப்பு வேலை உலகத்தில் உண்டா? கண்ணன் கண்ணீர் விட்டு, பாவி கடைசியாக காட்டி கொடுத்து விட்டாயேன்னா, இப்போ மணி அழுதுதான். எவ்வளோ அழகாக பேசுகிறான், மணி அழுது. இவன் கேட்டான், நான் தான் உதவ வாங்க போகிறான், நீ எதுக்கு அழுறேன்னு. இல்லை கண்ணா, என்னை மன்னித்து விடு, என்னை எறியாமல் நான் அடித்து விட்டேன்னு தான் மணி, என்ன எறியாமல் அடித்து விட்டேன்னு. அப்படி என்ன உணர்ச்சி வசப்பட்டாயின்னு கண்ணன் திருப்பி கேட்டானா, எம்பெருமான் ஆகிய உனக்கு நைவேத்தியம் ஆகிற பொழுது ஒலிப்பதுதானே மணியாக பிறந்த இந்த பிறவியின் பயன். இப்பொழுது ஒலிக்கவில்லைன்னா இந்த பிறவிக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே நானாக. அப்போ என்ன அர்த்தம்னா, மணிக்கு என்ன பெரிய பேர் அப்படின்னா, பெருமானுக்கு நைவேத்தியம் ஆகிற நேரத்தில் ஒலிப்பதுதான் மணியினுடைய அவதார நோக்கம் என்பது போல், இந்த அவதாரத்தின் நோக்கம் என்ன என்றால் பசித்தோர்க்கு சோறிடுவது என்றே வந்த ஒரு பெரிய மகானினுடைய திருநாள்ங்கிறது தான். அப்படி கொண்டாந்து கதையை சேர்த்துக்கிட்டோம்னா அப்புறம் சரியாக. அப்படிப்பட்ட அரங்கனினுடைய திருநாமத்தை பூண்டு ஏழ்மையில் கிடந்து பசி என்றால் இன்னது என்பதை உணர்ந்து, அவருடைய காலையில் போய் மீனாட்சி அம்மா தாயாருடைய, ஐயாவின் தாயாருடைய சன்னதி, மீனாட்சி அம்மா தானே உங்கள் பேர், தாயாருடைய சன்னதியில் நின்ற போது பாலாஜியை கேட்டேன். வளர்த்து உருவாக்குனதே அவங்க தான். என்ன மாதிரி இந்த எண்ணம் உண்டாச்சுன்னு, கர்நாடகாவில் நான் இப்போ அடிக்கடி கர்நாடகா போவேன், பெங்களூர் தமிழ் சங்கத்தில் மாதத்துக்கு ஒரு நடை போய் பேசுவேன். வசவேசர்னு ஒருத்தர் இருந்தார் 800 வருஷத்துக்கு முந்தி, நம்ம திருநாவுக்கரசர் மாதிரி, திருஞான சம்பந்தர் மாதிரி பெரிய ஞானி, சித்தர்களில் ஒருத்தராக சேர்த்துக்கலாம், இந்திய சித்தர்களில் ஒருத்தராக நான் அவரை சேர்த்துருக்கேன் என்னுடைய கலைக்களஞ்சியத்தில். வசவேசர் என்ன பண்ணார்னா, நம்ம இப்போ ஐயா பண்ணுற மாதிரி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார், மடம் ஒன்று வச்சுருந்தார், அதில் சாப்பாடு போட்டு. இந்த மாதிரி சாப்பாடுலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே யாருக்கு வேணாலும் சாப்பாடு இல்லையா, தேடி வந்தவர் யாவராயினும் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டார்னு சேக்கிடார் பெருமான் பெரிய புராணத்தில் ஒரு தேடி நேர வந்தவர் யாவராயினும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார்னு. அது மாதிரி இன்னார் இனியார்னுலாம் இல்லாமல் சாப்பாடு இங்கே நடக்குது. ஆனால் வசவேஸ்வர் மடத்தில் கழுத்தில் லிங்கம் கட்டிக்கிட்டு இருக்கிற லிங்காயத்துகளுக்கு மட்டும்தான் சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு பிரைவேட் லிமிட்டட் மடமாக இருந்தது. ஒரு நாள் மத்தியானம் 12 மணிக்கு மணி அடிக்கும், வீரசைவ அடியார்கள் எல்லாம் படியேறி மடத்துக்குள்ளே போவாங்க. அப்படி போகிறப்போ வாசலில் ஒருத்தர் நின்று அவங்க மேலே போத்திருக்கிற துண்டை அப்படி தொட்டு பார்ப்பான். அவங்க கழுத்தில் ஒரு கயிறு போட்டு அதுக்குள்ளே ஒரு பெட்டகம் வச்சு அதுக்குள்ளே சிவலிங்கத்தை வச்சுருப்பாங்க, லிங்கம் கட்டி லிங்காயத்துகள்னு பேர். அது தட்டுப்படும் அல்லது துணி அப்படி விலக்கி பார்ப்பான், உள்ளுக்குள்ளே அந்த பெட்டகம் இருக்கும், ஓ இவங்களாம் வீர சைவர் தான், போ போ போ. அது மாதிரி எல்லாம் போயிட்டுருக்காங்க, உள்ளுக்குள்ளேருந்து ரசம் தாளிக்கிற வாசனை கமகமன்னு வருது, சாம்பார் கொதிக்கிற வாசனை வருது, பசி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய சுகம் இல்லையா. அந்த நேரத்தில் தெரு வழியாக 4 பேர் வர்றான், 4 பேரும் திருட்டு போயிடுவோம், திருடர்கள். 3 நாளாக திருட்டு கிடைக்காம பட்னியாக கிடக்கிறான். அந்த இடத்துக்கு வந்து இந்த வாசனை வேற சேர்ந்து இவனுடைய பசியை தூண்டி விடுது. என்னன்னு கேட்டான் தெருவில் போகிறவனே, மடம் சாப்பாடு அப்படின்ட்டு அவன் போயிட்டான்.
எல்லாரும் படியேறி போகிறத பார்த்துட்டு இவனோடு நாலு பேரும் போய் படியேறினான் பாருங்க, அவ்வளவுதான். அங்கே நின்றவன் துண்டை இழக்குன்னா இழக்கி பார்த்தான், இங்கே ஒன்றையும் காணும், கழுத்தில் கை கொடுத்து கெல்த்தா கொடுத்து போ, இது வீரசைவர்களுக்கு மட்டுமே தவிர உனக்கு சாப்பாடு கிடையாது போ, அவ்வளவுதான். அங்கேருந்து வந்தான், பின்னாடி போகிறவெல்லாம் மேலே ஒரு துண்டை போற்றி இருக்கிறான், தொட்டு பார்க்கலாம், ஏதோ தட்டுப்படுது, வாசலில் நிற்கிறான், உள்ளார அனுப்பிட்டு இருக்கான். அந்த டாக்டிஸை நம்மளும் கையாளலாம்னு பார்த்தா வாசப்படியில் ஒரு சின்ன கூடையில் ஒரு நடுத்தர வயதுடைய பெண்ணு பிஞ்சு கத்திரிக்காய் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தா. இந்த பயலவு போய் நாலு பேரும் நாலு கத்திரிக்காயை வாங்கினா, நாலு சணல் எடுத்தான், கட்டினான், கழுத்தில் போட்டான், மேலே துண்டை போட்டுக்கிட்டு படியேறினா, அவன் தொட்டு பார்த்தான், தட்டுப்பட்டது, உள்ளார விட்டுட்டான். இந்த பசங்கள்லாம் போய் இலையில் உட்காந்துட்டான், சாப்பாடு பரிமாறியாச்சு. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியாது, என்னென்னா வீரசைவ சம்பிரதாயத்தில் சாதம்லாம் பரிமாறி முடித்ததும் கழுத்தில் அணிந்திருக்கிற பெட்டகத்தை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை இடது கையில் வைத்து பாவனையாக இந்த சாப்பாட்டை அதுக்கு ஊட்டி உள்ளார வச்சுட்டு அப்புறம்தான் சாப்பிடணும். அத்தனை உண்மையான அடியார்களும் சைவ இறைவனை எடுத்து பூசிக்கிறார்கள், இவன் நாலு பேரும் மொழி முழிக்கிறான், அப்போ தான் திருட்டு மொழி முழிக்கிறதுங்கிற பழமொழியே உண்டாச்சுது நாட்டில். அதை பந்தி விசாரணை பண்ணிட்டு வந்தார் அருளாளர், யார், இந்த வசவேசருங்கிறவர். வந்தவர், எப்பா பூஜை பண்ணலை, சாப்பிடலை, எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்களே, முடித்தான், ஆ ஆரம்பிங்க. ஏன்னா இவனுள்ளா கத்திரிக்காய் காட்டியிருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. அவருக்கு உடனே இவன் என்ன சொன்னார், துடியை எடுங்கப்பா அப்படின்னு பார்த்தா நாலு பயலும் கத்திரிக்காய் காட்டிக்கிட்டு இருக்கிறான். நாமன்னா என்ன சொல்லியிருப்போம், இந்த வீரசைவ அடியார்கள் பந்தியில் கொண்டு வந்து நீங்கள் ஏமாற்றி சாப்பிட்றதுக்காக வந்திருக்க, பிடிச்சி கெல்த்தா கொடுத்து தள்ளுன்னு இருப்போம். ஆனால் அந்த மகான் சொன்னாராம், யார், வசவேசர் சொன்னாராம், இது இவர்கள் செய்த குற்றம் அல்ல, சாமி சொல்கிறாங்க, பத்து கோட்பாடுகள் சொல்கிறாங்க, இந்த ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, நம்முடைய சன்மா அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தினுடைய மிகப்பெரிய கோட்பாடுகளில் ஒன்று என்னென்னா, மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரையும் நீங்கள் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு. நான் வியந்து போனேன், 10 commandments இன்னைக்கு சொன்னா பாருங்க பைபிளில், அது மாதிரி 10 கோட்பாடுகளை இந்த அற்புதமான அரங்கம் நமக்கு தந்திருக்கிறது. அதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொன்னாராம், இது அவர்கள் தப்பல்ல, இவர்கள் எல்லோரும் உள்ளே வர விரும்பினார்கள், சரிதான் இல்லையா உங்களுக்கு. அப்பொழுது எல்லாரும் சிவலிங்கம் கட்டிக்கொண்டு உள்ளே வந்தார்கள், உண்மையான அடியார்கள், இவர்களுக்கும் கட்டிக்கொள்ள விருப்பம்தான், நல்லா கவனிக்கணும், ஆனால் தருவதற்கு ஆள் இல்லாத காரணத்தால் தான் கத்தரிக்காயை கட்டியிருக்கிறார்கள். அங்கே இருந்து இவர்களுக்கு ஒரு சிவலிங்க பெட்டகத்தை நான் தந்திருந்தால் இந்த பிழையை இவர்கள் செய்திருக்க மாட்டார்கள், எனவே பிழை என் மேலே தவிர அவர்கள் மேலன்னு நினைச்சாரா, இல்லை அதான் பெரிய மகான்களுடைய. அதனால நான் உன்னுடைய திருவடிக்கு செய்கிற தொண்டு உண்மையான தொண்டாக இருக்குமானால் இந்த கத்தரிக்காயே பெட்டகமாக மாற சிவலிங்க பெருமானி அதனுள் நீ எழுந்தருள வேணும்னு பிரார்த்தித்தாரா, அடுத்த நிமிடம் கத்தரிக்காய் பெட்டகமாக மாற அதிலே சிவன் எழுந்தருளினான்னு சிவபிரகாச சுவாமிகள் பிரபுலிங்க லீலையிலேயே ஒரு கதை சொல்லுகிறார். ஒரு சின்ன சாப்பாட்டு அரங்கத்தில் போய் ஒரு சின்ன குழந்தை போய் உட்கார்ந்துடுது இல்லையா, உட்கார்ந்துடுது, பெரியவங்களாம் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல ஏழ்மை தோற்றத்தோடு இருக்கிற ஒரு குழந்தைய வந்து உட்காந்ததை பார்த்துட்டு அந்த சாப்பாடு போடுறதுக்கு சொந்தக்காரன் குழந்தைய பரபரன்னு பிடிச்சு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டான். ஏன் அப்படின்னு கேட்டான், நீலாம் சாப்பிட்ற இடம் கிடையாது, இது வேற ஒருத்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னதும் அந்த குழந்தை அழுதுகிட்டே வந்து அம்மாட்ட கேட்டது, ஏம்மா என்ன அந்த இடத்துலேருந்து வெளியேற்றி வெளியில் கொண்டாந்து விட்டாங்கன்னு. பதில் அந்த அம்மாவுக்கும் தெரியல, இறைவனும் சொல்லலை, ஆனால் அந்த குழந்தை நெஞ்சத்தில் ஒரு சின்ன வடு உண்டாயிற்று. இன்னார் இனியார் என்று கருதாது, எல்லாருக்கும் சோறிடுகிற காலம் இந்த மண்ணில் வரவேணும்னு அந்த குழந்தை அன்றைக்கு நினைத்ததே அந்த நினைப்புத்தான் இப்பொழுது ஐயா அவர்கள் மூலமாக அன்னதானமாக இங்கே நடந்து கொண்டது. அதானே பாலாஜி நான் சொல்கிறது, அதுதான் நீங்கள் காலைல சொன்னீங்க. அப்போ ஒரு ஒரு நிகழ்வுகளுக்கும் பின்னே ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது என்பதை நீங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஒரு அழகான அமைப்பு இது, சேமிப்பு கிடையவே கிடையாது, நிறுவனமாக இல்லை, யாரோ ஒருத்தர் தர்றாங்க இன்னொருத்த கொடுக்குறாங்க, வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கொடுக்க வேணும்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை பற்றி உங்களுக்கு தெரியுமாம்மா, பெண்களுக்கு, ஆண்களுக்கு மட்டும் ரகசியமாக சொல்லி வைக்கிறேன், வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கொடுக்க வேணும்னா என்ன அர்த்தம்,
கொடுக்குறப்ப யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணும். இன்னொருத்தங்கிட்ட கேட்டினா ஏன் அவளை கொடுக்குற, தெண்டம் அவனுக்கு கொடுக்காதன்னு சொல்லிவிடுவான்னு. நான் என்னுடைய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, வலப்பக்கம் ஆணுக்குரியது, இடப்பக்கம் பெண்ணுக்குரியது. ஆம்பளைங்க ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களாக கொடுங்க, பொண்டாட்டியோட ஆலோசனை நடத்துனீங்கன்னா நடக்காதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சகோதரிகளை என்னை மன்னிக்கணும், சும்மா விளையாட்டுக்காக சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் இங்கே இருந்து ரொம்ப அழகாக நீங்கள் அனுப்புன அந்த புத்தகத்தில் இருக்குது, ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகளினுடைய இந்த அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தினுடைய நிலையான கட்டளைகள் நான் சொல்லுவேன், இங்கே இல்லை உலகம் முழுவதும் போய் சொல்லுவேன் இந்த இடத்தை பற்றி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி தான் இது அறிமுகமாகி இருக்கிறது, உலகம் சுற்றுகிறவன் நான், அதனால் எங்கே வேணாலும் போய் சொல்லுவேன் இந்த செய்தியை. எப்படி விருந்தை உபசரிப்பது வேள்வி. திருவள்ளுவரும் சாமிக்கு ரொம்ப பிடிச்சவர் நம்ம ஐயாவுக்கு, திருவள்ளுவரை தான் பல இடங்கள் அவர்கள் எடுத்து மேற்கோள் காட்டுறாங்க. வேள்வின்னா நெருப்பை வச்சு அதில் கொண்டு போய் குச்சியெல்லாம் போட்டு நெய்யை ஊற்றி ஆட்டை வெட்டி ரத்தத்தை ஊற்றி அதெல்லாம் கிடையாது. அவிசொரிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்றுனார். வேள்விங்கிறது பசித்தவனுக்கு சோறு போடு, விருந்தை உபசரிப்பது வேள்வி. ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச திருமூலர் சொல்கிறார், என்ன பண்ணோம், நீங்கள் வச்சுருக்கிற பொருளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு முந்தி அவசரப்பட்டு சாப்பிடாதீங்கப்பா, யாராவது வர்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்காக காத்திருந்து சாப்பிடுங்கப்பா. காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமீனேங்கிறது திருமந்திரம், காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமீனி. காக்கா என்ன பண்ணும், ஒரு பிடி சோத்தை கொண்டு போய் கொல்லையில் வச்சு பாருங்க, உடனே சாப்பிட்டுடுமா? நாய் என்ன பண்ணும்னா தெரியாமல் போய் டப்புன்னு லாவிக்கும், இன்னொரு குட்டி நாய் வந்ததுன்னா கூட அதுக்கு விடாது. ஆனால் காக்கை அந்த சோறு வைக்கப்பட்ட உடனேயே காக்கா என்று தன்னுடைய இடத்தை அழைக்கும். அது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும், பத்து காக்கா வரும் மறந்துடாதீங்க. ஒரு நூறு பருக்கை கொண்ட ஒரு பிடியை கொண்டு போய் வைத்தால் ஒரு பருக்கையை கொத்தி கொண்டு ஒரு காக்கை அகன்று விடும், இன்னொரு காக்கை உண்பதற்கு இடம் கொடுக்காது. நீங்கள் நாளைக்கிலேருந்து பாருங்கள், அதை நான் பலமுறை பார்த்துருக்கேன். தினம் எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி வந்து காக்காய்க்கு சோறு போடாமல் எனக்கு சோறு போடவே மாட்டா, அந்த பட்டியலில் என்னையும் ஒருத்தனை வச்சுருக்கான்னு தெரியுது. ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நான் அப்படி தான் இருக்கேங்கிறதுனால. அப்படி காக்கை கரவா கரந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள்ள திருவள்ளுவரும் அதை சொல்கிறாரு. அது மாதிரி காக்கை மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும். விருந்தை உபசரிப்பது வேள்வி, விருந்தை உபசரிப்பது வேள்வி. நீங்கள் ஒன்றும் பெரிய எம்ஏ பிஹெச்டி டாக்டர் பட்டம் திருமூலர் திருமந்திரம் திருக்குறள்லாம் படிக்க வேண்டாம், இந்த பத்தை படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஐயாவுடைய உறவு, ஐயாவுடைய அடியவர், ஐயாவுடைய அன்பருங்கிறதுக்கு இதை பத்து நீங்கள் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை, ஒன்று ரெண்டை பின்பற்றினீங்கனாலே போதும். நம்ம நாட்டிலே நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினாதான் பாஸுன்னு கிடையாது, 40 வாங்கினாலே பாஸு இல்லையா, அதனால தான் 5-2 பழுது இல்லைம்மா நம்ம நாட்டில். 5னா மொத்தம் 100, அதில் 2 பங்குங்கிறது 20, 1 பங்குங்கிறது 2 20 40, 5-2 பழுது இல்லைன்னு. இது 5-2 பழுது இல்லைன்னு 40 மார்க்குக்கு இல்லை, நமச்சிவாயங்கிறது 5 எழுத்து அதை சொல்லணும், சொல்ல முடியலைன்னா 2 எழுத்து சிவன்னு சொன்னாலும் அந்த பலன் உண்டுங்கிறத சொல்கிறதுக்கு தான் 5-2 பழுது இல்லைன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. இப்போது விருந்தை உபசரிப்பது வேள்வி, தாய் தந்தையை பாதுகாப்பது வேள்வி. அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். ரொம்ப இது முதியோர் இல்லத்தில் தனித்து விடப்பட்டிருந்த தாய் மரணப்படுக்கைக்கு வந்த நேரத்தில் அவளை பார்க்கறதுக்காக மகன் வந்தானா, வந்ததும் என்னம்மா வேணும் எப்படி இருக்கீங்கன்னா, ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கேன்ப்பா, ஒரே ஒரு உதவி செய்யி அப்படின்னா, என்னன்னு கேட்டான், ஒரே ஒரு ஃபேன் வாங்கி மாட்டிகிட்டு போப்பா அப்படின்னாங்க. இன்னும 10 நாள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு டாக்டர்கள்லாம் சொல்லிட்டாங்க, இப்போ எதுக்கு ஃபேன் கேட்குறாங்க. சரியம்மா கட்டாயம் நான் வாங்கி மாட்டுறேன், என்னம்மா அப்படி அவசரம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா நாளைக்கு உனக்கு வேர்க்குமேங்கிறதுக்காக தான் நான் ஃபேன் வாங்கி மாட்ட சொன்னேன் நாங்களாம் அவங்க அப்படின்னு. என்ன போகிறோம், நீ வேர்வை தாங்க மாட்டாய், ஆனால் நீனு ஒரு நாளைக்கு எங்கே வருவேன், இங்கே வரப்பேறன்னு. அந்த மாதிரி நிலைமைக்கு போகாமல் தாய் தந்தை பாதுகாப்பது வேள்வி, நன்றி மறவாதிருப்பது வேள்வி. அதுதான் நன்றி மறக்கவே கூடாது, சின்ன நன்றி செய்தால் கூட அதை மனசில் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் அந்த நன்றியை பெரிதாக காலத்தினால் செய்த நன்றி, சிறிது எனினும்
ஞானத்தின் மான பெரிதுன்னு நான் சின்னதாக இருந்தால் கூட அது ரொம்ப பெருசாக கருதவன் இருக்கானே. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாக கருதுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னை பெரிய மனிதனாக இறைவன் உயர்த்துவான்னு அர்த்தம். நன்றி தான் இறைவன். அப்படிதான் நன்றியை நீ மறக்கவே கூடாது. உயிர்கொலை செய்து புலால் உண்ணாது இருப்பது வேள்வி. ஆனால் வள்ளலாரை நம்முடைய ஐயா அவர்கள் பற்றி கொண்டு அவருடைய மிகப்பெரியதாகிய வேள்வி அந்த சுடரை இங்கிருந்தே கொண்டு வந்திருக்காங்க. வடலூர்லேருந்தே கொண்டு வந்து அணையாத சோதியாக அணையாத அடுப்பேற்றி வைத்திருக்கிறார்கள்னா வள்ளலார் திருவடிகளில் எப்படி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோர் இறந்து பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் துடித்தேன்னு பேசுகிறாரே, அவருடைய வாரிசாக அவருடைய மரபில் வாழையடி வாழையாக வந்தவராக நான் ஐயா அவர்களை இந்த இடத்திலே பார்க்கிறேன். அது ரொம்ப அழகாக இங்கே அவர்களை எடுத்து காட்டுறாங்க. உயிர்கொலை செய்து புலால் உண்பது கூடவே கூடாது. பசித்த ஏழைகளுக்கு பசியாற்றி வைப்பது வேள்வி. அதான் உலகத்தில் நானும் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ அன்னதானம், திருப்பதியில் கூட அன்னதானம் நடக்கிறத பார்த்துருக்கேன். ஏழுமலையான அன்னதானம் பண்ணுறது ஒரு ஆச்சரியமா? அரங்கமகா தேசிகர் அன்னதானம் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமே தவிர அவனுக்கு உண்டியலில் விடுற பணம் இங்கே கேட்காமலே கொட்டுற பணம் அது பெரிதல்ல. தங்களுடைய வசதிக்கு மீறி பெரிய காரியங்கள் செய்கிற பொழுது தான் அது ஆற்றலும் குறிப்பிடத்தக்கதாகவும் மாறுகிறதுன்னு பார்க்குறோம். முற்று பெற்ற முனிவராகிய முருகப்பெருமான் திருவடியை வணங்குவது. எல்லாரும் சிவன் தான் பெரிய கடவுள், அம்பிகை தான் பெரிய கடவுள், திருமால் தான் பெரிய கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு என்ன வடிவம்? ஞானம்தான் இல்லையா? ஞானம் தானே. அறிவொன்றே ஆம் எனல் கேளுகிறோம்பாம் பாரதி. அறிவு தான் கடவுள். அறிவுக்கு இன்னொரு பேர் என்ன? ஞானம்னு. உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உலக அறிவுன்னு பேர், இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதுக்கு பேர் ஞானம்னு பேர், இறை அறிவுக்கு ஞானம்னு பேர். அந்த ஞானத்தை சிவனுடைய திருச்செவியிலேயே ஓதியவன் யாரு? முருகப்பெருமான். ஞானமே வடிவானவன் சிவன். அவன் திருச்சவியில் ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிற பிரணவத்தின் உட்பொருளை எடுத்து சொன்ன காரணத்தால் முருகப்பெருமானுக்கு ஞான பண்டிதன்னு பேர். ஐயா நேரடியாகவே மேலே இருக்கிறவனை பிடிச்சிட்டாங்க, கீழே இருக்கிறவனையெல்லாம் பிடிக்கிறதை விட முருகப்பெருமானை பிடித்தால் போதும், ஆறுமுக அரங்கநாத தேசிகர் அவனை. அது எவ்வளோ சரியான, அவன்தான் ஞான குரு ஞான பண்டிதன்னு. அதை யார்கிட்ட கேட்கணும்னா அருணகிரிநாதர்கிட்ட போய் கேட்கணும் அவனுடைய ஞானம் என்னன்னு. இதோ அவருடைய திருவுருவம். எல்லாரும் இங்கே இருக்காங்க. நேரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெல்லியிலேருந்து புறப்பட்டு வெளிநாட்டுக்கோ பக்கத்து உள்நாட்டுக்கோ போகிறப்ப சின்ன பொண்ணாக இருந்த இந்திராவை கூப்பிட்டு, அம்மா அந்த புத்தக பெட்டியெல்லாம் மறக்காமல் எடுத்து விமானத்தில் வச்சிருமா பாரான். யார்? நேரு. எப்பா டெல்லியிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு அதிகம் போனால் 4 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரத்துக்குள்ளே ஒரு புத்தகத்தில் 40 பக்கம் படிப்பியா நீ? எதுக்கு இத்தனை பெரிய பொட்டியில் 100 புத்தகத்தை தூக்கிட்டு போகிறேன்னு யார் கேட்டது? இந்திரா பெரிய தர்ஷினி கேட்டாங்களாம் நேருவே. சிரித்தாராம். ஏன் சிரிக்கிறேன்னு? அதுக்காக இல்லைம்மா, இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னு எனக்கும் தெரியும், ஆனால் பெட்டியில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் எழுதிய பெரிய ஞானிகளெல்லாம் என்னோடு பயணம் செய்வது போன்ற உணர்வு எனக்கு ஏற்படுகிறது, அதற்காக நான் அதை படிக்கிறேன். இப்போ இங்கே எப்படி இருக்குது? சுற்றியிலே இருக்கிற இந்த மிகப்பெரிய சித்தர்களை பார்க்குற பொழுது நாம் இப்போ எங்கே இருக்கிறோம்னா இந்த அரங்கத்தில் இல்லை, சித்தர்கள் நடுவிலே நாம் இருக்கிற உணர்வை. அடியேன் உந்தன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் விடியாம் முடியா முதலே என்பார் மாணிக்க வாசகர். அடியார் நடுவில் இருக்கும் ஒரு பெரிய பேர் நமக்கு இங்கே முருகன். அவனுடைய பெருமை என்னைக்கு சொல்றதுன்னா, முருகன் நான் போய் ஐயாவை பார்த்து வணங்கிட்டு கேட்டேன் என்ன பேசுன்னு, முருகனை பேசுங்களேன் அப்படின்னா ரொம்ப லாபகமாக பேசிட்டாங்க. இவர் பாலாஜி மற்றவங்களாம் சேர்ந்து திட்டமிட்டு எனக்கு பட்டினத்தார் கொடுத்தாங்க. நான் 1 மாசமாக ஹோம்ஒர்க் பண்ணி பட்டினத்தாரை படித்து அதிலேருந்து பாட்டெல்லாம் குறிப்பிடுத்து எங்கள் வீட்டுக்காரி கூட போயிட்டா, என்ன நேற்று மேடை ஏறுறவங்க மாதிரி இரவு பகலாக உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு. போடி ஒரு பெரிய இடத்துல பேச போகிறோம், அது பட்டினத்தாரை பற்றி பேச போகிறேன். அப்பப்போ பட்டினத்தாரிலிருந்து ஒரு வரி ஒரு பாட்டு மேற்கோள் எடுத்து பேசி பழக்கமே தவிர முழுவதும் பட்டினத்தாரை நான் இதுவரைக்கும் ஆராயலை. பட்டினத்தாரை தொடுகிற பேர் எனக்கு இந்த இடத்திற்கு வந்ததனால் கிடைத்திருக்கிறேன். அதான் குரு ஆசீர்வாதம்னு சொல்கிறது இப்படி தான் கிடைக்கும். புதிய தடத்தில் அடிபதிப்பதற்கு அவர்கள் நமக்கு ஞான வாயில் காட்டி இருக்கிறார்கள்னு தெரியும். அதுக்குள்ளே பார்த்தா 7 மணி ஆகிட்டு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கூட குறைய கேட்போமே, என்ன இப்போ காசாக பணமாக இவ்வளோ நாக்காளிகள்லையும்
ஒரு சின்ன நடுத்தரமான நகரத்தில், அதுவும் பல தூரத்திலிருந்து வந்து மக்கள் குழுமி, அதுவும் உன்னதமான ஒரு நாளில் குழுமி, டிவியில் எத்தனை வகையான அட்ராக்டிவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, அவ்வளவையும் தியாகம் பண்ணிட்டு வந்து அமர்ந்திருக்கிற உங்களை உண்மையிலேயே சொல்கிறேன், நான் ஒரு முதலமைச்சராக இருந்தால் உங்களுக்குத்தான் செப்பு பட்டயம் கொடுத்து வணங்குவேன். ஏன்னா இவ்வளோ பெரிய தியாகத்தை வேற ஒருத்தராலும் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு ஐயாவுக்காக வந்து இங்கே உட்கார்ந்து நீங்கள் இதை கேட்கிறீர்கள்னா அது ஒரு பெரிய தவம், எல்லாருக்கும் அது கிடைக்காது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட பட்டினத்தாருடைய வரலாறு. அதுக்கு முன்னாடி இது ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் அவர்களுடைய, அவர்கள் நடுப்புற பாருங்கள், அந்த சாதாரண முருகன் குழந்தை முருகன் அல்ல, அது ஞான முருகனினுடைய அந்த வேல் இருக்குது பாருங்கள், அது வந்து ஞானத்தின் அறிகுறி, குத்திர வேல் அல்ல. அது எப்படி இருக்குது வேல் பாருங்கள், கீழேந்து ஒரு குச்சி அப்படி அகன்று அப்படி கூர்மைப்பட்டிருக்கு இல்லையா. அறிவு நீண்டதாய் விரிந்ததாய் கூர்மை உடையதாய் இருக்க வேணுங்கிறதுக்குரிய அடையாளம்தான் வேல் என்பது. எனவே வேல்ங்கிறது பகைவர்களை குத்துகிற ஒரு ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் மறுவடிவாக செய்யப்பட்ட உருவகம். அதை சுவாமி உணர்ந்து, நம்முடைய ஐயா அவர்கள் உணர்ந்து இங்கே முருகப்பெருமானை வந்து தன்னுடைய ஞான குருவாக எடுத்து வள்ளலா இருப்பாருங்க, கடைசியாக கொண்டு வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு பாடுறார். ஆரம்பத்தில் சிவனை பாடுறார், மகாதேவ மாலையெல்லாம் பாடுறார். தொடக்கத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது அவருடைய கவிதை எங்கே ஆரம்பிச்சது, கந்தகோட்டத்தில் இருக்கிற குமரவேல் தானே. என்ன பாட்டு ஞாபகம் இல்லையா உங்களுக்கு, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும். நின் பாட்டு நீண்டிட, மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, எங்கே தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளேன்னு தானே முடிக்கிறாரு. எல்லாரையும் இளமை காலத்தில் பற்றி இழுக்கக்கூடிய ஆற்றல் குழந்தை தெய்வமாக சைவத்தில் இருக்கிற முருகனுக்குத்தான் உண்டு, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முருகனை வழிபட்டால் சிவனை வழிபட்ட பேரு, அம்பிகையை வழிபட்ட பேரு, மறந்துடாதீங்க திருமாலை வழிபட்ட பேரும் சேர்த்து வாய்க்கும் முருகன். மூன்று கடவுளர்களுக்கும் ஒரு வடிவமாக அந்த முருகப்பெருமான் நிறுத்தப்பட்டிருக்கிறார் நம்முடைய வைதிக சமயமாகிய சைவத்தில்ங்கிறத நினைவில் வச்சுக்கணும். முருகன் அவனை உருகி உருகி பாடியவர் தோற்கார் திருவண்ணாமலைக்கார். யார் அவர், நம்முடைய அருணகிரிநாதர். கோபுரத்தில் ஏறி கீழே குதிக்கிறாரு செத்து போயிடணும்னு தற்கொலைக்கா. அவர் வாழ்க்கையில் செய்யாத தப்புங்கிறது இனிமேல் எவனும் இந்த நாட்டில் செய்யவே முடியாது. கண்ணதாசன்லாம் தோத்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறவர்களால் வெறுக்கப்பட்டு தமக்கையாலேயே அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிற பொருளையெல்லாம் இழந்துட்டு இனி உயிர் வாழ வேண்டாம்ங்கிற நிலைமையில் போய் கோபுரத்து மேலே ஏறி, வல்லாள மகாராஜா கோபுரத்தில் மேலே ஏறி கீழே குதிக்கிறார். இன்னும் ரெண்டு செகண்ட் ஆயிருந்ததுன்னா உடஞ்சி உடம்பு அப்படியே தூள் தூளாக செதறி இருக்கும். திடீர்னு ரெண்டு கை வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறது, தாங்கி பிடித்து அவரை தரையில் நிறுத்துகிறது. நிறுத்திட்டு யார்னு திரும்பி பார்க்கிறான், தகதகன்னு இந்த காட்சி தர்றார் இந்த முருகப்பெருமான். இன்றைக்கி இருக்கிறார் அந்த கோயில் வாசத்தில், அந்த கோபுரத்திலேயே கோபுரத்து இளைய நாயனாராக இங்கே இருக்கிறார். தாங்கி பிடிச்சிட்டு, பாடு என்னை பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போ தான் பாட்டு ஆரம்பித்தது, தமிழ் ஆரம்பித்தது, சந்தம் ஆரம்பித்தது, முருக நெறி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தது. இந்த மகான் வாயிலிருந்து திருப்புகழ் அமிழ்தம் புறப்பட்டு ஆறு போல கடந்தது. அது ஒரு பெரிய சாகரம், அது வந்து எல்லாராலையும் உணர முடியாது. திருப்புகழை பெரிய சைவத்தை எளிமையாக தெரிஞ்சுக்கலாம், வைஷ்ணவத்தை தெரிஞ்சுக்கலாம், திருப்புகழுக்குள்ளே புகுந்து கரையேறுவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, தெரிஞ்ச உங்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையாக அந்த திருப்புகழை பாடி முடித்து பல தலங்களுக்கும் சென்றிட்டு முருகன் அடியார்களுக்கு முன்னாடி இருந்ததும் அவர்கள் சொன்னார்களாம், ரொம்ப கடுமையாக பாடியிருக்கீங்க, இந்த சந்தம் இந்த வடமொழி கலப்பு இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் வசப்படுறது கஷ்டமாக இருக்குது,
இன்னும் கொஞ்சம் எளிமையாக முருகனுடைய திருவுருளை எங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்களாம். யார்? அப்போது பிறந்தது தான் 100 பாடல் கொண்ட கந்தர் அலங்கார். தெரியுமா, நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சதங்கையும் தண்டையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து நின்றிடினே, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும்னு கேள்வி கேட்டவர் யாரு? முருகனுடைய முன்னாடி வந்து அவனுடைய திருத்தோளும் அவனுடைய கடம்பும் அவனுடைய சதங்கையும் தண்டையும் அவனுடைய தோள்களும் வந்து நின்றுதுன்னா எமனாவது ஒன்று போடா, ஒரு பயலும் நிட்ட நெருங்கவே முடியாது. அதுதான் நம்ம சாமி ஆறுமுக அரங்கமாதேசிகர்னு. அவங்களுக்கு இப்போ 80வது பிறந்த நாள், நாம் எல்லோரும் கூடி 100வது பிறந்த நாளையும் இந்த இடத்தில் நடத்துவோம் நிச்சயமாக. ஏன்னா அவர்களுக்கு பக்கத்தில், முருகன் அடியாருக்கு பக்கத்தில் ஒரு காலத்திலும் யமன் வரவே மாட்டான், அது நிச்சயம். அந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாட்டு, அதை சொல்லிட்டு நான் உள்ளார போகிறேன். முருகனுக்கு ஒரு சாம்பிள் தானே காட்டணும். மாம்பழம் விற்பனை பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, எங்கள் வீட்டு வாசலில் கொண்டாந்து கூட இறக்குவா. 40 வருஷத்துக்கு முந்தி எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா கேட்பாங்க, ஏண்டி புளிக்குமோ, எடுத்ததுமே கேள்வியை பாருங்கள், புளிக்குமோன்னு. தித்திக்குமான்னு கேட்க மாட்டாங்க, எல்லாமே நெகட்டிவாகவே கேட்குறது கிராமத்து பெண்களுடைய வழக்கம். அம்மா கல்கண்டு மாதிரி இருக்குமா? யார் அவ? அது எங்கள் வீட்டில் முந்தியே இருக்குது, மாம்பழம் தான் வேணும்பாங்க எங்கள் அம்மா. எவ்வளோ கொழுப்பு பாருங்கள், அது அந்த கிராமத்து பெண்களுக்கே உரியதாகிய அந்த கித்தாப்புன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லைம்மா கல்கண்டு மாதிரி இனிக்கும்மா. எப்படி நம்புறது? ஒன்று, நாளைக்கு வந்தால் திருப்பி கொடுத்துருங்கம்மா. நாளைக்கு வந்து நான் அறிஞ்சதுக்கு பிறகு எப்படி திருப்பி கொடுக்க முடியும்? இது காலனா மாம்பழம் வாங்கிறதுக்கு இவ்வளவு பேரம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவா, அம்மா சொல்கிறேன் நம்பலையா, டப்புன்னு கத்தி எடுப்பா, மாம்பழத்தில் ஒரு கீத்து கீறி, இந்தம்மா சாப்பிட்டு பாருங்கம்மா, நல்லா இருந்தால் வாங்குங்கம்மா, இல்லாட்டி தூக்கி போட்டுருங்கம்மா, இந்த பழம் போனால் போதும்பா. எங்கள் அம்மா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு தித்திச்சா தான் வாங்குவாங்க. அப்படி மாம்பழத்தை பேசி வாங்கினாங்க. வாங்கிட்டு அவள் சொன்ன விலைக்கும் அதுக்கும் 4 மாம்பழமோ 6 மாம்பழமோ சொன்னாங்க. அவள் 4னா சொன்னான், இன்றைக்கி 25 பைசா அப்போது. எங்கள் அம்மா 2ணான்னு பேசி பாதி விலைக்கு பேசி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டதும் வந்து ஏன் புறப்பட்டா பாருங்கள், காலையில் 11 மணிக்கு கூடையை தூக்க முடியல. மாம்பழ கூடைய வயசானவர், 55 வயசு இருக்கும். அம்மா கொஞ்சம் தூக்கி விடுங்க. எங்கள் அம்மா வந்து அப்படி தூக்கி விட ஆரம்பித்தாங்க பாருங்கள், அவள் தடுமாறி அப்படியே லேசாக சரிஞ்சா கூடை இறக்கி வச்சுட்டாங்க அம்மா. இன்னும் ஞாபகம் இருக்கேன், ஏண்டி லட்சுமி சாப்பிட்டியா காலையில்? அடுத்த வார்த்தை யார்கிட்ட? அம்மாட்டேருந்து. இல்லைம்மா எல்லாம் விற்று முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தான் ஏதாவது ஒலை வச்சு ஒரு கஞ்சி காய்ச்சணும்னு. இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டாந்து குடிக்க கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போய் 4 இட்லி எடுத்து வச்சு, அது மேலே சட்னி எடுத்து வச்சு, முளாப்பொடி எடுத்து வச்சு, எண்ணெய் வச்சு, ஒரு கோழியில் மோர் கொண்டாந்து வச்சு சாப்பிடு, அப்புறமா போ. யார்? அம்மா. அவள் சாப்பிட்டுட்டு, தாயே மகாராணி மகராசி, என் பசி வைத்த நீக்குனேன், உனக்கு நான் எப்படி என்ன சொல்கிறது, நீ எல்லாருக்கணும் மகராசியாக இருக்கணும்னா தூக்கி விட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டா. எனக்கு சரியான நேரம் கிடச்சிது அம்மாவை பிடிச்சேன். ஏம்மா ஒரணா மாம்பழத்துக்கு 1.5 மணி நேரம் பேரம் பேசி 2ணாவுக்கு 4ணா மாம்பழத்தை பாதி விலைக்கு வாங்கினே, நீ இன்றைக்கி 4 இட்லி 1 கோளம் மோர் கொடுத்துருக்கியா, அதுவே கிட்டத்தட்ட 50 பீஸாக இருக்குமேம்மா, அதை கொடுக்குற நீ 2ணா சேர்த்து கொடுத்துட்டா என்னன்னு. எங்கள் அம்மா கிராமத்து பெண் தான், படிக்காதவங்க தான், எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். அருமையான செய்தி சொல்கிறேன். என்ன சொன்னாங்க, போட முட்டா பயலை, என்னை பார்த்து முட்டா பயலை, வியாபாரத்தில் தர்மம் கிடையாதுடா, தர்மத்தில் வியாபாரம் கிடையாதுடான். நல்லா நல்லா யோசனை பண்ணி பாருங்க, வியாபாரத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வியாபாரம் கிடையாது. தர்மத்தை தர்மமாக செய்யணும், வியாபாரத்தை வியாபாரமாக தான் செய்யணுமே தவிர மாற்றக்கூடாது. இதை கலக்கிற பொழுது தான் பிழை வருகிறது வாழ்க்கையிலேயே இல்லையா. நீங்கள் இப்போ பாலாஜிக்கு வந்து மெட்டீரியல் வச்சுருக்கிறார், இது ட்ரெஸ் மெட்டீரியல் வச்சுருக்கிறாரு. செல்வகணபதி ஃப்ரெண்டு, நான் போய் கேட்டால் என்ன சொல்லணும், ஐயா எனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு வந்திருக்கு, 15% லாபம், எல்லோருக்கும் 25% வைக்கிறேன், 15% வச்சு நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லலாம், அவ்வளோதான் சொல்லலாம். நீங்கள் பெரிய பேராசிரியர், எங்கள் இதிலே வந்து ஐயா இப்போ இதில் விழாவிலேயே பேசுகிறீங்க, எனாமவே எடுத்துகிட்டு போனீங்கன்னா போண்டி ஆகிடுவார்னு அர்த்தம், தெரியுதா இல்லையா? அதுவாக செய்கிறது
வியாபாரம் வியாபாரமாக நடத்தணும், தர்மத்தில் போய் கணக்கு பார்க்கக்கூடாது. இதை கொடுத்தா நாளைக்கு என்ன வரும், நாளானிக்கு என்ன வரும்னா, இவன் பண்ணுறதுக்கு பேர் தர்மமே இல்லை. தர்மத்தில் கணக்கு பார்க்காது செய்யப்படுகிற ஒரு இடம் உலகத்தில் இருக்குமானால் அது இந்த ஒப்பற்ற நம்முடைய நிறுவனம்தான். யார் வர்றா, எவன் சாப்பிட்றான், ஏன் சாப்பிட்றான், எதுக்கு சாப்பிட்றான், மறுபடி வருவானா போகமாட்டானான்னு நம்முடைய அரங்க மகாதேசிகருக்கு தெரியாது. யார் சாப்பிட்றாங்கன்னு அந்த குடிலை விட்டு நாளை இந்த மாதமாக ஒரு சின்ன எளிய கட்டில் அல்லது ரெண்டு மூணு மாற்று உடைகள், சின்ன ஒரு இருக்கை, அன்புக்குரியவர்களாக இருக்கிறவர்களுடைய அரவணைப்பு, எல்லாரிடமும் சிரித்த முகம், இப்படி ஒரு மகானை நீங்கள் மட்டும் பெற்று வைத்து கொண்டிருப்பது சென்னை வாசியாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் உங்கள் மேல் பொறாமையாக இருக்கிறது என்று சொல்வதை தவிர, அப்படிப்பட்டவராகிய அருணகிரிநாத பெருமான் ஒரு சின்ன மாம்பழத்துண்டு அறிஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு பாட்டு. அதில் ஒரு நாள் திருவண்ணாமலையில் உட்கார்ந்துருக்கார் அருணகிரி. பத்து பதினஞ்சு பணக்கார பசங்கள்லாம் அருளை, முருகன் அருளை பெற்று உட்கார்ந்துருக்கார். நம்ம ஐயாவை பார்க்க போகிற மாதிரி நெத்தி நிறையா திருநீர் பூசிட்டு, பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு, பட்டு துண்டு கட்டிக்கிட்டு, சந்தனம் பூசிட்டு, அவன் வெள்ளி தட்டில் மேலே ஒரு துணியை போட்டு மூடிக்கிட்டு வர்றான். அருணகிரிநாதர் முன்னாடி கொண்டாந்து வச்சு நமஸ்காரம் பண்ணான். என்னப்பா, நீங்கள் முருகனுடைய அருளை பெற்றது மாதிரி இந்த பயலோ வந்திருக்கிறவெல்லாம் பணக்காரன்லாம், நாங்களும் பெற வேண்டும்னு விரும்புகிறோம். அதுக்கு முருகனுடைய திருவடிகளில் வழிபடுவதற்காக பொருள்கள் கொண்டு வந்திருக்கிறோம், எங்கே திறங்க, திறந்தால் ஒரு தங்கத்தட்டில் ஒருத்தன் ரூபா தங்க நாணயமாக வச்சுருக்கான், ஒருத்தன் நகைகளாக வச்சுருக்கான், ஒருத்தன் பட்டாடையாக வச்சுருக்கான், ஒருத்தன் பழம், ஒருத்தன் பலகாரம் வச்சுருக்கான். இதையெல்லாம் முருகப்பெருமானுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் இடை நின்று முருகன் அருளை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள். யார் அவள்லாம் எல்லோரும் என்ன நினைக்கிறான்னா, ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் இறைவன் அருள் கிடைக்கும்னு நினைக்கிறான். தப்பு, அது மறந்துடாதீங்க. ஒரு கோயில், சிவங்கோயில், அதுக்குள்ளே ஒருத்தன் ஒரு குடத்தில் தண்ணி தூக்கிட்டு போகிறான், ஒரு பூணூல் போட்ட பையன். அது என்ன குடத்தில் என்ன இருக்குது, போ தண்ணி இருக்குது, போய் ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றான். வர்றபோது அதுக்கு தண்ணின்னு பேரா, தீர்த்தம்னு பேர். இறைவனுடைய திருமேனியை தீண்டி வெளிப்படுகிற தண்ணீர் புனிதப்பட்டு தீர்த்தமாகிறது. சாம்பலாக உள்ளே போவது அவன் திருமேனியில் சார்த்தி வெளியில் கொண்டு வருகிற பொழுது விபூதியாக வெளியிலே வருகிறது இல்லையா. சோறாக வெளியிலே போவது, உள்ளே போவது திரும்பி வருகிற நேரத்தில் நைவேத்தியமாக வெளியிலே வருகிறது. மனிதனாக உள்ளே போகிற நாம் மனிதனாகத்தான் வருகிறோமே தவிர, மகானாக என்றைக்கு வருகிறோமோ அன்றைக்குத்தான் வழிபாடு சிறந்தது என்று நீங்கள் தீர்மானிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி என்ன பண்ணிச்சு, ஒன்றும் செய்யலை, இறைவனோடு ஐக்கியமாயிற்று. அவன் திருமேனியை தொட்டது, அவனுக்கு முன்னே தன்னை அர்ப்பணித்து கொண்டது இல்லையா. சாம்பல் என்ன பண்ணிச்சு, அவன் திருமேனியை அழகுறுத்தியது, போய் அவனுக்கு முன்னே நின்று தலையார பாடி கூத்தாடி சங்கராஜய போற்றி போற்றின்னு நாலு வார்த்தை சொன்னீங்கன்னா இறைவன் அருள் உங்களுக்கு கிடைச்சிடும். பணம் அல்ல, பொருள் அல்ல, அர்ச்சனை தட்டல்ல, இறைவனுடைய திருவருளை பெறுவதற்குரிய மார்க்கம் அன்புதான். அன்புதான், அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலா திருமூலர். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரி. அன்புதான் சிவம், சிவன் தான். சிரிச்சுக்கிட்டே அருணகிரி சொன்னார், எல்லாத்தையும் கட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க, கொண்டு போய் வீட்டில் வச்சு பூட்டிட்டு வாங்க, நான் முருகன் அருளை பெற்றுத்தர்றேன்னாரான். அவனுக்கும் ஒரே மகிழ்ச்சி, காசு பணம் இல்லாமல் முருகன் அருளில் இந்த ஈனாவானா பெற்றுத்தர, ஈனாவானா தெரியுமில்ல உங்களுக்கு, ஏமா அதுக்கு மேலே அதை விளக்கக்கூடாது, பெற்றுத்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளா கொண்டு போய் வீட்டில் பூட்டிட்டு அங்கேருந்து வந்ததும் உட்காருங்க. உட்கார்ந்ததும் அருணகிரி சொல்லுகிறார், இன்றைக்கி செல்வகணபதி முதல் நாள் பேச்சு பேசுகிறேன், வீட்டுக்கு போன பிறகு இங்கே வராத உங்கள் வீட்டு பிள்ளைகள் அல்லது கணவர் அல்லது மனைவி போய் ரெண்டு மணி நேரம் பேச்சு கேட்டு வந்தீங்களே, என்ன தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்ல உங்களுக்கு, இதை தான் இன்றைக்கி பேசினாருன்னு மனசில் வச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் சொல்லலை, அருணகிரிநாத பெருமான் சொன்னார், நம்முடைய அரங்க மகாதேசிக சுவாமிகள் என்னை சொல்ல சொன்னார், நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கொண்டு போய் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்னார் என்று சொல்லுங்கள். நீங்கள் தெரியுதா இல்லையா, மூணு முறை கொண்டு போய் அதை சேருங்க.
சாமி, நாங்கள் முருகன் அருளை எப்படி பெறுறது? இவன் அருளை பெறுறது ரொம்ப சுலபம். சாமி பத்து கட்டளை சொன்ன பாருங்கள், அது அப்படியே மனசில் வச்சுங்க. நான் நாலே நாலு விஷயம் சொல்கிறேன், அதை செய்யுங்க. நீங்கள் கோயிலுக்கு வர வேண்டாம்னாரு அருணகிரிநாத். இங்கே வர வேண்டாம். பின்ன முருகப்பெருமானை உங்கள் வீட்டுக்கு நான் வந்து கதவு தட்ட சொல்கிறேன், திறப்பான், திறங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பான். சொல்கிறது யார்? அருணகிரி சொல்கிறார். அவனுக்கும் குஷி தாங்கலை. முருகப்பெருமானாவது வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறதாவது, கடங்காரன் தான் நம்ம வீட்டு கதவை தட்டுவானே தவிர கடவுள் தட்டி இது வரைக்கும் கேள்விப்பட்டே இல்லையேன்னுட்டு அவனும் சொல்லுங்க சாமி அப்படின்னா நாலே நாள் சொல்கிறார். பாட்டு இப்படி தான் ஆரம்பிக்குது. தடுங்கோள் மனத்தை, மனத்தை தடுங்கள், அலைய விடாதீர்கள். ஒரு ஒரு நேரத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு மனசை போக விடாதீர்கள். ஒன்றை பற்றுங்கள், ஒன்றிலே நில்லுங்கள். அரங்க மகாதேசிக சுவாமிகளை குரு என்று தேர்ந்தெடுத்தோம், அதிலேயே நிற்போமே. 30 வருஷம் நிற்கிறாங்களே எத்தனையோ பேர். நான் இருக்கிறவர்களையெல்லாம் கேட்டேன். சொல்லின் செல்வர் அவர்கள் தானே வரவேற்புரை சொன்னார் அன்னைக்கு, எவ்வளோ அழகாக சொன்னார். அந்த பட்டத்தை அவங்க வாயாலேயே பெற்றிருக்கார் அவர். ஒரு வரவேற்புரையிலே என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு எவ்வளோ அழகாக அந்த தொலைத்தொடர்புத்துறையைச் சேர்ந்திருக்கிற நண்பர் அவர்கள் உள்வாங்கி அதை அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் என்ன, ஏதாவது சம்பளம் உண்டா? இல்லை பொட்டாடை பொன்னாடை பேசுகிறாங்களா? சாமி ஒரு அன்பு தானே. ஒரு குருநாதரை கெட்டியாக பிடித்து கொண்டு நம்மால் நேரடியாக மனித குலத்துக்கு தொண்டு செய்ய வசதி இல்லை. யாரோ ஒரு மகான் செய்கிற தொண்டில் நம்மை இணைத்து கொள்வதன் மூலமாக அந்த புண்ணியத்தில் பங்கு பெறுவது தான் உங்களுக்கு வேலையே தவிர வேறல்ல, அவ்வளவுதான். நீங்களும் ஒரு சிறு அணிப்பிள்ளையாக இருந்து விட்டு போங்களேன்னு அதுதானே சாமி சொல்கிறாங்க. இருக்கிற அத்தனை பேரும் வேலை செய்ய பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அவ்வளோ பேரும் தன்னார்வ தொண்டர் தான். ஒருத்தர் கூட ஒரு காசு சம்பளம் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. எங்கேயா நடக்குமா இது? சொன்னால் யாராவது நம்புவானா முதல்ல இந்த விஷயத்தை? தடுங்கோள் மனத்தை, மனசை முதல்ல தடு. ரொம்ப கஷ்டம் மனசை பிடிக்கும். மனசுக்கு என்ன பேர் தெரியுமா? பேயின்னு பேர். இன்னொன்று மனசுக்கு குரங்குன்னு பேர். தெரியுதா இல்லையா? ஏன் குரங்கு என்ன பண்ணும்? இந்த கிளைக்கும் அந்த கிளைக்கும் தாவும். மனம் இன்றைக்கி இங்கே இருக்கும், அடுத்த நிமிஷம் அமெரிக்காவில் இருக்கிற பையனை பற்றி நினைக்கும், அடுத்த நிமிஷம் மலேசியாவில் இருக்கிற மகளை பற்றி நினைக்கும், அடுத்த நிமிஷம் சோத்துப்பானையை மூடி விட்டு வந்தோமா மூடாமல் வந்தோமான்னு நினைக்கும். தெரியுதா இல்லையா? சாவியை பூட்டணுமா கொடுத்து இடுப்பில் சொருவணுமா இல்லையான்னு நினைக்கும். எல்லாம் எவ்வளவு நேரத்தில்? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே இவ்வளவு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு? மனத்துக்கு உண்டு. அதை தடுங்கள், இறைவன் அந்த இடத்திலே வரும். உங்கள் மனத்துக்குள் வர இறைவன் காத்திருக்கிறான். அலைபாய்கிற மனத்திற்கு வரமாட்டான், அமைதி பெற்ற மனத்திற்கு முருகன் வருவான். தடுங்கோள் மனத்தை. உங்கள் பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்க, மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கணும்னு சொன்னார்ரா பேராசிரியர். அப்படி கண்டதில் போய் தெரியாமல் ஒன்றில் நின்று முடியல, மனசை தடுக்க முடியல. விடுங்கோள் வெகுளியை, கோபத்தை விடுங்க. இன்னைக்கு நமக்கு பகைவனாக இருக்கிறவெல்லாம் யாரம்மா? இன்னைக்கு நமக்கு பகைவன் சொல்கிற தீரா பகைவனாக இருக்கிறவெல்லாம் யார்? நேற்றைய நம்முடைய நண்பன் இல்லையா? நேற்றைய நம்முடைய உறவினன், அண்ணன், தம்பி, மைத்துனன், இவன் தான் இன்றைக்கி யார்? பகை. அவன் தான் கோர்ட்டில் நமக்கு எதிர் வழக்க வச்சுக்கிட்டு நிற்கிறான். ஏன் எப்படி பகைவனானான் இவெல்லாம்? நம்முடைய அற்ப கோபங்கள் இல்லையா? சின்ன சின்ன கோபங்கள் என்ன ஆக்கிடுது? நட்பை பகையாக்குகிறது, உறவை பகையாக்குகிறது. இந்த கோபத்தை விட்டுவிடு. கோபம் நிறைந்த நெஞ்சில் இறைவன் வரமாட்டான். அதான் அர்த்தம் பாட்டுக்கு. தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை. அது ரெண்டும் நம்ம சாமிகிட்ட இருக்குது, பரிபூரணமாக இருக்குது. மூணாவது தான் அதிகமாக இருக்குது. எப்படி கொண்டு வந்து அப்படியே அதை பட்டினத்தாரோட சேர்க்கலாம்ங்கிறதுக்கு இந்த பாட்டை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். தடுங்கோள் மனத்தை, விடுங்கோள் வெகுளியை. மூன்று, தானம் என்றும் இடுங்கோள். தானம் இடுங்கோள் மட்டும் சொல்ல, எப்படி சொல்கிறாரு? தானம் என்றும் இடுங்கோள்னா என்ன அர்த்தம்? 24/4 அல்லது 2015 அன்று மதியம் 1 மணியிலிருந்து 4 மணி மட்டும் அன்னதானம் செய்யப்படும்ங்கிறது கிடையாது. நம்ம சபையில், அகஸ்திய சபையில் வருடம் முழுவதும் எல்லாருக்கும் சோறுன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் உண்மையிலேயே இந்த சபை ஆறுமுகப்பெருமானினுடைய திருவருள் வழியில் நடையிடுகிறதுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தானம் என்றும் இடுங்கோள். தானம்னா என்ன அர்த்தம்னா
திரும்பி என்ன வரும்னு நினைக்காது தருவதற்குத்தான் தர்மமும் தவமும் தானமும்னு சொல்லுவாள். ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டியும் பாங்க ஆண்டாள் பிராட்டி. எதிர்பார்ப்பு இல்லாமல் தர்றதுக்கு என்னென்ன பேர்? தானம் என்றும் இடுங்கோள். தினமும் கொடுக்கணும், ஏதாவது முடிஞ்சத கொடுக்கணும். அதுவும் முடியலை அப்படின்னான்னு, ரொம்ப அருமையான வார்த்தை இது. இதுக்கு எனக்கு பொருள் தெரியல, நீங்கள் குருநாதரை கேட்டு அடுத்த நடை வர்றப்ப எனக்கு சொல்லுங்கள், இல்லாட்டி நீங்கள் அருணகிரிநாதரை கேட்டு எனக்கு சொல்லுங்கள். சில எல்லா வார்த்தைகளுக்கும் பொருள் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் அருணகிரிநாதர் இல்லை. முருகன் அருளை நிரம்ப பெற்றவனானா நான் ஒரு சாதாரண படிப்பாளி, அவ்வளவுதான். எத்தனையோ புரியாத சூட்சுமெல்லாம் குருநாதர் ஒரு நொடிக்குள்ளே தீர்த்து வைப்பார். இன்றைக்கி போனோம்ல அந்த வாசி பயிற்சியை பற்றி ஒரு பாட்டில் பாட்டு நம்பர் சொல்கிறாங்க பாருங்கள், திருமந்திரத்தில் இத்தனையாவது பாட்டுன்னு எடுக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருந்து உதவியாளர் எடுத்து கொடுக்குறார், அந்த பாட்டில் ரெண்டு வரியை படிங்கங்கிறாங்க. படித்தா அடுத்த நிமிஷம் எனக்கு புரிஞ்சு போகுது, பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு புரியுதோ இல்லையோ. இதுதான் நம்ம நெறின்னுட்டாங்க. 3000 பாட்டில் ரெண்டு வரியை எடுத்துக்காட்டி தன்னுடைய கோட்பாடு என்னதுன்னு சொல்கிற படிப்பு யாருக்கிட்ட இருக்குது? ஒரு நிறை ஞானிகிட்ட இருக்குது. அவற்றை தான் இதெல்லாம் கேள்வி கேட்கணும். 4வது கோட்பாடு இருந்தபடி இருங்கோள்ங்கிறாரு. என்ன அர்த்தங்க? தடுங்கோள் மனசை புரியுதில்லை, விடுங்கோள் வெகுளியை புரியுதில்லை, தானம் என்றும் இடுங்கோள் புரியுதில்லை, இருந்தபடி இருங்கோள்னா என்ன அர்த்தம்? உட்காந்துருக்கிறவெல்லாம் உட்காந்துக்கிட்டே இரு, நின்றுக்கிட்டு இருக்கிறவெல்லாம் நின்றுக்கிட்டே இரு, ஏழை ஏழையாகவே இரு, பணக்கார பணக்காரனாகவே இரு. அப்படியா? அப்படியா இருக்கும். அதுவாக சொல்வார் அருணகிரிநாதன். வறுமையிலும் செல்வத்திலும், உயர்ச்சியிலும் தாழ்ச்சியிலும், கேட்டிலும் ஆக்கத்திலும், மனம் மாறாது மனித பண்புகளோடு எவன் இருக்கிறானோ அவனுக்கு முருகப்பெருமானுடைய ஒரு கைத்தட்டு கொடுக்கூடாதா? தன்னருள் கட்டாயம் வந்து கிடைக்கும் என்பதை என்ன தெரியாததுக்கு நான் பொருள் சொல்லியிருக்கிறேங்கிறதுனால தான் அந்த எனக்கு இல்லை, அது அருணகிரிநாதருக்கு. கைத்தட்டு கொடுக்கறதுடைய நோக்கம் என்னென்னா, நீங்கள் கலந்துக்கிறீங்க என் பேச்சிலன்னு அர்த்தம். அப்படி அது உங்களுடைய கருத்து வேறு மனம் எங்கேயா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்பப்போ அதை அந்த கொக்கி போட்டு. ஏன்னா பெரிய கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவனா, 45 பையனில் ஒருத்தன் கவனம் என்கிட்ட இல்லைனா கூட என்னால் கிளாஸ் நடத்த முடியாது. அத்தனை பேரையும் லகான் போட்டு கையில் வச்சுக்கிட்டு பாடம் நடத்தினதுனால தான் இன்ன வரைக்கும் நம்ம பேச்சு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லாட்டி நின்று போயிருக்கோம் என்றைக்கோ வந்து இல்லையா. அதுதான் பெரிய வெற்றி. பேச்சு வெற்றி அல்ல, பேச்சை முடியவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது தான் வெற்றி. அது அப்படி சொன்ன முருகப்பெருமானுடைய தன்னருளை பெறணும்னா மனசை அடக்கணும், தெரியுதா இல்லையா? தானம் விடணும், கோபத்தை விடணும், நிலை மாறாது என்றைக்கும் வாழணும். இந்த மாதிரி இத்தனை பேர் எவ்வளவு செல்வம் வறுமை வந்த நேரத்திலையும் அன்றன்றைக்கும் பழைய நிலைமையை பற்றி கவலைப்படாது வாழ்கிற மகான்கள் எத்தனை பேர் இந்த மண்ணில் இருக்கிறார். நம்முடைய ஐயாவுக்கு என்ன நோக்கம் என்ன? நீங்கள் சொல்லுங்கள் என்ன நோக்கம்? இவ்வளோ பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, இவ்வளோ பெரிய கட்டடங்கள், இவ்வளோ பெரிய அன்னதானம், இவ்வளவு பாத்திரங்கள், இவ்வளவு பண்டங்கள் வாங்கி வச்சுருக்காங்களே, வாரிசு வச்சுருக்காரா? அடுத்தாப்புல யாருக்காவது இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போக போகிறாரா? மடமா இது? அடுத்த சாமியாருக்கு பட்டம் கட்டியிருக்காரா? இல்லை இன்னார் தான் எனக்கு வாரிசுன்னு சொல்லி இல்லையே, இதான் இருந்தபடி இருக்கோள்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிறபடி இருந்துவிட்டு நாளைக்கு போகிறப்ப போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு. இதுக்கு போய் நீங்கள் போய் இல்லை லெக்சிகல்லாம் உரப்பாக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற குருநாதருடைய வாழ்க்கை தான் நமக்கு பாடம். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? காந்தியடிகளை கேட்டார்கள், என் வாழ்க்கை தான் நான் விடுக்கிற செய்தின்னான் காந்தி. எவ்வளோ பெரிய விஷயம் அது! வாழ்ந்து காட்டுவது தான் செய்தியே தவிர மெசேஜ் எழுதி அனுப்புவது செய்தி கிடையாது. அப்படி ஒரு மகான் உங்களுக்கு கிடைத்திருக்கிற பட்டினத்தார்குள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரனா சாதாரண கோடீஸ்வரன் இல்லை. ஒரு நாளைக்கு 7 கப்பல் பூம்புகார்லேருந்து புறப்படும். பட்டினம்னா காவிரிப்பூம் பட்டினம்னு பேர். அந்த பட்டினத்தில் பிறந்து வளர்ந்தவங்கிறதுனால அவருக்கு பெரிய ஆட்களையெல்லாம் அப்படி என்ன ஒரு சொல்லுவாங்க, ஊர்க்காரங்க, ஊர் பேரோடு சேர்த்து சொல்லுவாங்க. இந்த பட்டினத்து அவர் வந்து செட்டி மரபை சேர்ந்தவர். மரியாதைக்காக பட்டினத்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரணித்தும் பொய்யனவி பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துரத்தல் அரிது அரிதுன்னார் தாய்மானார். அந்த பட்டியலில் தாய்மானார் வரலாம் இல்லை? 131 பேரில் தாய்மானாரே ஒரு வீரத்துறவி. அவர் மாதிரி பூ எடுக்க போகிறார் தாய்மானார். கொல்லையில் இருக்கிற பூ பாருங்கம்மா, பூ எடுக்க போகிறாரு.
பூவை பறித்து கூடையில் போட்டு கொண்டு போய் தானே சாமிக்கு சாத்தணும். நீட்டின கையை பின்னாடி எடுத்துட்டாராம். பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டார், ஏன் பூவை பறிக்கலையான்னு. அந்த மலராகவே எனக்கு சிவபெருமான் தெரிகிற பொழுது சிவனையே பறித்து யாருக்கு சார்த்துவதுன்னு கேட்டாராம். தெரியுதல்ல, பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, பார்க்கிற மலரெல்லாம் நீ இருக்கிற நேரத்தில் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர் நிறைகின்ற பரிபூர்ணானந்தமேனு பாடினவர் தாயுமானார். அவர் பாடுறார், நான் துறவிதான், ஆனால் பாரனைத்தும் பொய், இந்த உலகமே பொய் என்று சொன்ன பட்டினத்து பிள்ளையைப் போல் யாரும் துரத்தல் அரிது அரிதுன்னாரு. அப்படின்னா பட்டணத்தார் மாதிரி ஒரு துறவு உலகத்தில் வேற எவனுக்கும் கிடையவே கிடையாது. சொன்னது தாயுமானார் சொல்ற. அப்படின்னா எவ்வளோ பெரிய துறவு, எல்லாவற்றையும் துறந்து விடணும். கவனமாக கேளுங்க, எல்லாவற்றையும் துறந்து விடணும். துறந்துட்டு துறந்து விட்டோம் என்கிற நினைவையும் துறந்து விடணும். தெரியுதா இல்லையா? சில பேர் சொல்லுவான், சத்திரத்துக்கு எழுதி வச்சுருப்பான். இந்த இப்போ நம்ம அகஸ்திய சன்மார்க்க சங்கத்துக்கு எழுதி வைக்கிறான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் ஒரு வீட்டை எழுதி வைக்கிறான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு டாக்குமெண்ட்லாம் ஃபை இது பண்ணி ரிஜிஸ்டர் ஆகிட்டது. இப்போ யாருக்கு வந்துட்டு அது? அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு வந்தாச்சு. இவனுக்கு அவனுக்கு தொடர்பு உண்டோ? இல்லை. நாளைக்கு காரில் போகிறப்ப நண்பனை தோளால் அடிப்பான், அடிச்சு, இதெல்லாம் நம்மளுதான்ப்பா. எப்படி நம்மளுதாச்சு? அப்படின்னா இவன் டாக்குமெண்டரியாக தான் திறந்திருக்கானே தவிர மனசால் இன்னும் திறக்கலைன்னு அர்த்தம். பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் மனசால் திறக்கணும். தெரியுதா இல்லையா? வாயால் திறப்பது டாக்குமெண்டரியாக திறக்கிறது கிடையாது, சுற்றிலும் திறந்து அது நமக்கு இல்லைன்னு சொல்லும். பெரிய ஞானிகளுக்கு பேரே மறந்து போயிடும் தெரியுமா? திருநாவுக்கரசருக்கு பேரே தெரியாது. அவர் பேர் எழுதி வச்சிருக்காரு ஒரு இடத்துல, ஒருத்தர் அப்பூதி அடிகள்னு. அந்த பேரை பார்த்துட்டு திருநாவுக்கரசு எனும் பெயர் சந்தமுறை வரைந்ததனை எம்மருங்கும் தான் கண்டார். எல்லா பற்றியும் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அன்னசத்திரம், திருநாவுக்கரசருடைய இளமரக்கா அப்படின்னு எழுதியிருக்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, யார் பேர் இது, எங்கே பார்த்தாலும் இந்த பேர் எழுதியிருக்குங்கிறாராம் திருநாவுக்கரசு. அவருக்கு தான் இறைவன் திருநாவுக்கரசுங்கிற பேரையே கொடுத்தான். தாம் பேரே அவருக்கு மறந்து போச்சு. அதான் துறவிகளுக்கு, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். சாமிக்கு தெரியும் இந்த பாட்டெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பாதி உங்களுக்கு பேசுகிறேன், பாதி அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறானா. தெரியுதா இல்லையா? அதில் கடைசியாக தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், நங்கை தலைப்பட்டாள், தலைவன் தாளிர். தன்னை மறந்தாள், தன் நாமம், தாம் பேரே அவளுக்கு மறந்து போச்சு தான். ஒரு பெண்ணுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படிப்பட்ட பட்டினத்தார் ஒரு நூட்டிக்குள்ள ஏழு கப்பலில் தங்கம் வைட வைரூடியம் ஏற்றி போய் ஏழு கப்பலில் திரும்பி வேறு பொருள்கள் வருமா ஒரு நாளைக்கு அவருக்கு? பிள்ளை இல்லை. கடவுள் அதெல்லாம் ரொம்ப விவரமானவன், எல்லாத்தையும் சமமாக கொடுத்தான்னா இவன் கொழுத்து போயிடுவான்னு தெரியும் அவனுக்கு. எவ்வளவு நீட்டம் கொடுக்கணும், எவ்வளவு நீட்டம் இழுத்து பிடிக்கணுங்கிறதுல கடவுள் மாதிரி ஒரு விவரமான ஆள் உலகத்தில் கிடையவே கிடையாது. விட்டுக்கிட்டே இருப்பான். இந்த மாடு மேய்க்கிறதுக்கு அந்த காலத்துலலாம் கிராமப்புறங்களில் ஒரு முளை அடித்து கயிறு கட்டி மாடு மேய விட்டுருப்பாங்க, பார்த்துறீங்களா இல்லையா? அது என்ன அர்த்தம்? மாடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு லெவல் வரைக்கும் தான் போகலாம். அதுக்கு அந்தாண்ட ஒரு அடி எடுத்துனா கயிறு டப்புன்னு பிடிக்கும். அது மாதிரி அவன் கட்டி இருக்கிற கயிற்றில் தான் நாம் இந்த உலகத்தில் உலவி கொண்டிருக்கிறோம். அவன் கயிற்றெல்லை கடந்து ஒரு அடி எடுத்து வைத்தாலும் சட்டென்று நம்மை பிடித்து இழுத்து விடுவான். யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துகனே. மாணிக்கவாசகர், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி அவரவரை யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவான. கையில் பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறானா பொம்மலாட்டம் மாதிரி நம்மளையெல்லாம் ஒரு எல்லைக்குள்ளதான் நம்ம, அதுக்கு மேலே விடமாட்டான். பிள்ளை கொடுக்கல, நல்ல குலமகள் ஒரு மனைவி, செல்வம் கொட்டி கிடக்குது. செல்வம் கொட்டி கிடக்குதுன்னா பேங்க்லாம் கிடையாது இல்லையா? ஒரு ஒரு அறையிலையும் ஒரு ஒரு ரத்தனம் கொட்டி கிடக்குமா. ஒரு பெரிய அறை, நூற்றுக்கு நூறு, ஆயிரம் சதுர அடி, அது பூரா சேப்பு மணிகள் கொட்டி கிடக்குமா. இன்னொரு அதே மாதிரி ஆயிரம் சதுர அடியில் முத்து கொட்டி கிடக்குமா. இன்னொரு அடியில் பார்த்தீங்கன்னா பவளம் கொட்டி கிடக்குமா. அப்படி வியாபாரம், முரத்தால் அள்ளி கொடுப்பாங்களாம். அது அந்த மாதிரி அப்படின்னா என்ன பெரிய வணிகம்? காரைக்கால் அம்மையார் அப்படிப்பட்ட செல்வ குடும்பத்தில் வந்தவங்க. அந்த அம்மா சேக்கிடார் சொல்ற
வேண்டிக்கிட்டார். அப்போது இந்த திருவிடை மருதூர்னு ஒரு ஊர் இருக்குது கும்பகோணத்துக்கு பக்கத்தில். அந்த ஊரில் இருக்கிற சிவலிங்கம் தான் பெரிய சிவலிங்கம் தஞ்சாவூர் கோயில் கட்டுற வரைக்கும். அதனால் அதுக்கு மகாலிங்கம்னு பேர், பெரிய லிங்கம்னு அர்த்தம் மகாலிங்கம். அந்த மகாலிங்கம் பெருமான் கோயிலில் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பிராமணனுக்கு குழந்தை இல்லை. அவன் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருந்தான், வறுக்கிற வறுமனை வறுமையை வசிட்டு சோறு போட்டான் எல்லாருக்கும். இதுதான் கதை. தினம் ரெண்டு பேர் மூணு பேருக்காவது சோறு போட்டான், சோறு போடுறதுக்கு பணம் இல்லாமல் போயிட்டு வருமானம் குறைஞ்சி போச்சு. போய் மகாலிங்க பெருமான்கிட்ட விண்ணப்பம் போட்டு எனக்கு ஒரு குழந்தை, எனக்கு கொஞ்சம் பணம் தா அப்படின்னு கேட்டான். யார்கிட்ட ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்கணும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் தேவைகளை சக மனிதரிடம் ஒரு காலம் கேட்காதீர்கள். யாருங்க? நல்லா மனசில் வச்சுங்க, உங்கள் தேவைகளை சக மனிதரிடம், பிள்ளைகளிடம் கூட கேட்காதீர்கள். நீங்கள் கையேந்துவதற்குரிய ஒரே இடம் இறைவன் தான். அந்த தெளிவு உங்களுக்கு வந்துட்டதுன்னா வாழ்க்கையில் நீங்கள் ராஜ பாட்டையில் நடக்கிறீங்க. நான் கேட்கவே மாட்டேன்னு இன்ன வரைக்கும். எங்கே போ, என் பையன் கோடி கோடியாக சம்பாதிக்கிற அமெரிக்காவில், என்னப்பா வேணும்? பத்திரமாக வந்துட்டு பார்த்துட்டு போப்பா, அவ்வளவுதான். உனக்கு டிக்கெட்டு நான் போட்டு வைக்கிறேன், லோக்கலாக இருக்கிற டிக்கெட்டு, விமான டிக்கெட் பூரா அந்த திருச்செந்தூர் போகணுமா இல்லை திருவாரூர் போகணுமா நான் போட்டு வைக்கிறேன். வாங்காமல் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை, வாங்கிட்டீங்கன்னா மரியாதை போயிடும். ஆமாம், நான் சொல்கிறது சரிதானே? அனுபவம் உள்ள பெண்கள்லாம் தலையை ஆட்ட மாட்டேங்கிறீங்களே. ஆ, அப்படி கை தட்டினீங்கன்னா தானே தெரியும் எனக்கு. உங்களுக்காக தான் நிறைய விஷயமே நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். கேட்டான் பெருமாள் ரொம்ப கெட்டிக்காரன். இப்போது அவர் புள்ள கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யார்? பெரிய கோடீஸ்வரர். இந்த வறுமையாளன் காசு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் தனக்கு வேணும்ட்டு. வறுமையாளன் காசு கேட்குறான், பணக்காரன் பிள்ளை கேட்குறான். அவனுக்கு காசு இவனுக்கு பிள்ளையும் கொடுத்துடக்கூடாத கடவுள். எவ்வளோ விவரமானவன் பாருங்க. நான் உனக்கு ஒரு குழந்தையை தருகிறேன். யாருக்கு? இந்த பிராமணனுக்கு தர்றேன். இந்த குழந்தையை கொண்டு போய் பட்டினத்தாரிடம் விற்று, தெரியுதா, விற்று பணம் வாங்கி நீ அன்னதானம் செய். அவனுக்கு குழந்தை கிடைச்ச மாதிரி ஆச்சு, உனக்கு பணம் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஒரு கல்லிலேயே ரெண்டு மாங்காய் அடிக்கிறதுல இறைவனுக்கு நிகரானவன் உலகத்திலே எவனும் கிடையாது. முதல் பாலிட்டிஷியனே அவன்தான். வம்பெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவான் இறைவன். அதெல்லாம் யாருக்கு என்னன்னு அளந்து வைப்பான் அவன்தான். அது மாதிரி வைக்கவே முடியாது. கண்ணதாசன் சில பாடல்களில் ரொம்ப இன்னாருக்கு இன்னதென்று முன்னரே எழுதி வைத்தான் என்றுன்னெல்லாம் பாடுவார். அவர் சினிமா பாட்டிலையும் சில நல்ல செய்திகள்லாம் வரும். எல்லாம் நல்ல செய்தின்னு அர்த்தம் கிடையாது, குப்பை தான். குப்பைக்கு இடையில சில சமயத்தில் நல்ல விஷயம் அவனோட அறியாமல் வந்துடும். அவன் திட்டமிட்டுலாம் நல்லதை எழுத மாட்டானோ, தெரியாமல் வந்துடுறது. அவ்வளோதான். இவன் அந்த குழந்தையை கொண்டு அப்படி சிவபெருமான் முருகனை குழந்தையாக கொடுத்தார். அரங்க மகாதேசிகர் எவ்வளோ கௌரவமாக இருக்கார் பாருங்க. அந்த முருகனை கொடுத்தார். சிவபெருமான் ஒரு குழந்தையை கொடுத்தார்னா யாராக இருக்கும் அது? முருகன் தானே, அழகான குழந்தை. கொடுத்து அந்த சிவசர்மன்கிறவன்கிட்ட ஐயர்கிட்ட இதை கொண்டு போய் காவிரி பூம்பட்டினத்தில் இருக்கிற அவரிடம் கொண்டு போய் கொடுத்து, திருவெண்காடர்னு பேர் அவருக்கு, அவற்றை கொடுத்து நீ வேணுங்கிற பணம் வாங்கி. இவன் அதை தூக்கிட்டு குழந்தை அழகை பார்த்து கொடுக்கவும் மனசில்லை. இருந்தாலும் அன்னதானத்தில் இருந்த ஈடுபாடு காரணமாக குழந்தையை விற்றாவது அன்னதானம் செய்யணும்னு நினைக்கிறான். அதான் தானத்தினுடைய மிகப்பெரிய நிலை என்னென்ன, தன்னையே விற்றும் தான தர்மம் செய்வார்கள் சான்றோர்கள்ங்கிறது தான் அதனுடைய பெருமை. சாதாரண மனிதர்களால் அது செய்யவும். அப்படி செய்கிறவனுக்கு நாளைக்கு என்ன செய்யணுங்கிற பயம் வரவே வராது, நாளைக்கு இல்லைங்கிற நிலையும் வரவே வராது. அதுக்கு இந்த மிகப்பெரிய அரங்கமே ஒரு பெரிய சாதனை. நாளை காலையில் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எங்கேருந்து அரிசி வரும்னு நம்ம ஐயா என்றைக்காவது கவலைப்பட்டது உண்டா? இல்லையே. ஏன்? ஒன்றுமே நமக்கு கவலை கிடையாது, எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. தர்மத்தை தர்மத்துக்காகவே செய்தால் தர்மத்தை தர்மம் தானே காப்பாற்றி கொண்டு வாழும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. முடிஞ்சு போச்சு. கொண்டு போனான், கொடுத்தான். என்ன விலைன்னு கேட்டான் அவன். குழந்தைய வாங்கிட்டு பார்த்துட்டு இடைக்கு இட தங்கம் கொடுத்துருங்கண்ணா. எவ்வளோ விவரமான ஆள். குழந்தைய ஒரு தராஸ் திட்டில் போட்டு இந்த பக்கத்தில் தங்க நாணயத்தை கொட்டி அதுக்கு அது கொழு கொழு கொழுன்னு குண்டு குழந்தையாக வேற முருகன் இருந்ததுனால போட்டதும் வாங்கிட்டு இவன் வந்துவிட்டான். அந்த குழந்தையை வளர்த்து படிக்க வச்சு அந்த குழந்தைக்கு அந்த திருவெண்காட்டு பெருமானினுடைய திருநாமத்தை, அதாவது திருவிடை மருதூர் பெருமானுடைய பெயரையே அந்த பையனுக்கு வச்சு வளர்த்தார். நல்ல கல்வி கேள்விகள் வந்து பெரிய வியாபாரி ஆகிட்டான். அப்பாவை தாங்கி
ஆனால் வளர்கிற குழந்தை இறைவன் தெரியாது யாருக்கு? இந்த செட்டியாருக்கு தெரியாது. இவர் பையனை வந்து அப்பாவுடைய செயல்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இறைவன் அந்த வீட்டில் குழந்தையாக நடமாடி இந்த பெரிய பணக்கார வணிகருடைய செயலையெல்லாம் பார்க்குறான். நிறைய காசு கொட்டுது, ஆனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுன்னா ரொம்ப யோசிக்கிறார் அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டான். சில நேரத்தில் பையன் அப்பாவை சைடு வாங்குவான், அவன் நல்லா வளர்றான்னு அர்த்தம். இவன் பையன் இல்லை, அவன் கடவுள் பையன் அர்த்தம். எங்கேயாவது அப்பாவை மீறி ஒரு பையன் வளர்றான்னா இவனால் வளரலன்னு அர்த்தம். அவன் இறைவனால் வளர்க்கப்படுகிறான், இவன் ஒரு பெரிய சாதாரணமாக ஒரு கே இதாக இருக்கிறான். அவ்வளோ அந்த கார்டியன் அறந்துக்கிட்டு இருக்கான், வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அப்பாவுக்கு புத்தி புகட்டணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து வெளிநாட்டுக்கு வணிகர்களோடு சேர்த்து அனுப்புனார் பையனை. அந்த பையன் போய் ஏராளமாக சம்பாரித்தான், மலேசியா சிங்கப்பூர் பக்கம் கோயில் கட்டினான், தான தர்மங்களெல்லாம் செஞ்சு அப்பா செய்யாத்தையெல்லாம் செஞ்சுட்டு மூட்டை மூட்டையாக பவுன் இருந்தது இறைவனுடைய திருவிளையாடல் பாருங்கள். அதையெல்லாம் கட்டி எடுத்துக்கிட்டு வர்றேன்னு தகவல் அனுப்பிட்டு வந்தான், கப்பல் புறப்பட்டு வந்தது. ஆனால் கப்பலில் மூட்டையில் பவுன் ஏற்றலை அந்த பையன். யார்? முருகப்பெருமான் சிவன் அனுப்பான பையன். சாணியை ராட்டியாக தட்டுவோம் பாருங்கள், வெராட்டியாக இப்படி குண்டு குண்டாக தட்டி வைப்போம் பாருங்கள் அடுப்பில் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரியாக இருக்கிற சாணி வராட்டிகளை தட்டி அதை காய வச்சு அதை மூட்டை மூட்டையாக கட்டிக்கிட்டு வந்தான். யார்? இந்த பையன். கப்பலில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப 100 வணிகர்கள் வர்றாங்க, கப்பல் திசை மாறி போயிட்டுது. திசை மாறி போனதும் கப்பல்லையே சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது, அடுப்பில் வச்சு எரிக்கிறதுக்கு எரி துரும்பு கிடைக்கல வேனைய வணிகர்கள்ட்ட. இப்போ அடுப்பில் வச்சு எரிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தாலும் சோறு கிடைக்காது. எல்லாரும் இந்த பையன்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த ராட்டியை கொடுன்னு. அவன் சொன்னான், ஒரு ராட்டியினுடைய விலை 100 பணம் பவுன்னா. இவன் அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை இல்லையா, 100 பவுன்னா. பசியாக பணமானு பார்க்குறப்ப பசி தான் முக்கியம். அவனும் 100 பவுன் கொடுத்து வாங்கினான், எல்லாத்தையும் குமிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து கரையில் இறங்கினான். கரையில் இறங்கி பார்த்தா இவன் மூட்டையெல்லாம் கொண்டு போய் வீட்டில் கொண்டு வந்துச்சது, மூட்டை நிறையா பவுன் கொண்டாந்துருக்காருன்னு இந்த பட்டணத்தார் நம்ம துறவியாக இருக்கிறவர் வந்து கதை மூட்டையை திறந்து பார்த்தா எல்லாம் சாணி எரு மூட்டையாக இருக்குது. அப்பனுக்கு எவ்வளோ கோபம் வரும். இந்த பையனை பிடிச்சி ஜெயிலில் போடுன்னா, பிடிச்சி ரூமில் போட்டு பூட்டுன்னா. யார்? மகனை பூட்டிட்டு வாசலில் கொட்டி கிடந்த அந்த சாணி மூட்டையை உன்னை காலால் ஓங்கி எத்தி விட்டாங்கன்னா அது உடையிறப்போ உள்ளுக்குள்ளேருந்து நவரத்தினங்கள் புல புல புலன்னு உதிர்ந்துதான். இதுதான் சித்தர்களுடைய மிகப்பெரிய, சித்தருக்கு சித்தர், அருளாளருக்கு அருளாளர் பட்டினத்தான், ரெண்டும் கலந்த ஒரு கலப்பு. அதனால தான் 9-11 திருமுறையிலும் இருக்கிறார், சித்தர்களுடைய பட்டியலிலும் பட்டினத்தார் வர்றார். அதெல்லாம் பெரிய விஷயம் வேறு. ஆகா, இந்த எருமுட்டைக்குள் இது இருப்பது தெரியாது, பிள்ளையை சிறையில் அடைத்து விட்டோமேன்னு சொல்லிட்டு பையனை பூட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு போகிறார் இவர். கடையிலேருந்து புறப்பட்டு பையன் உமையோடும் சிவனோடும் முருகப்பெருமான் காட்சி தந்து யாருக்கு? மனைவிக்கு. அம்மாவுக்கு மட்டும் காட்சி கொடுத்து, ஏன்னா அவள் மனவளர்ச்சி பெற்றவள். காட்சி கொடுத்துட்டு அவள் கைகூப்பி நிற்கிறாள், முருகா நீனா இந்த திருவிளையாடலை செய்தது, ஏன்னு. ஒன்றும் இல்லை, உனக்கு காட்சி தரணும், உன்னுடைய பரிபக்குவத்துக்காக தருகிறேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவோட முருகன் காட்சி கொடுத்துட்டு ஒரு சின்னோண்டு பொட்டி கொடுத்தான், மரப்பெட்டி, ஒரு 8 அங்குலம் நீளம், 4 அங்குலம், ஒரு வாட்ச் வைக்கிற மாதிரி பெட்டின்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஓலை நறுக்கு, பண ஓலை நறுக்கு, அதில் ஏதோ எழுதி உள்ளார வச்சு இதை அப்பாட்ட கொடுத்துருன்ட்டு போயிட்டான் மறைஞ்சிட்டான் முருகப்பெருமான். பிள்ளை கதை முடிஞ்சிடுச்சு. இவர் அங்கேருந்து வந்து, ஐயோ எங்கே என்ன எங்கே அவன், நான் தெரியாமல் வந்து சிறையில் வச்சுட்டேனேன்ட்டு வந்து கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற பொழுது அம்மா காரி அழறா மனைவி. ஏன்னா பெருமான் பெருமாட்டியோடு முருகப்பெருமானா சோமாஸ்கந்தனா காட்சி தந்தான், உங்களிடம் இதை கொடுக்க சொல்லிவிட்டு மறைந்து போனான், உங்கள் மேல் அவன் அதிருப்தியாக இருக்கிறான்னு சொல்லிட்டான். அப்போ மனைவிக்கு கிடைத்த பேர் யாருக்கு கிடைக்கல? அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேரும் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டாலும் இறைவன் அருள் உண்மையான பக்தி உடையவர்களுக்குத்தான் வாய்க்குமே தவிர எல்லாருக்கும் வாய்க்கும்னு நிறைய. பொண்டாட்டிக்கு கிடைக்கிறதெல்லாம் புருஷனுக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களும் மனைவியோடு இணைந்து அந்த அன்பை செலுத்தினால் கிடைக்கும், கிடைக்காதுங்கிறதுக்கு பட்டினத்தா இருக்காது. முடிஞ்சு போச்சு. அந்த பெட்டியை திறக்கிறாரு, திறந்து அதுக்குள்ளே இருக்கிறத எடுக்கிறாரு, விளக்கு ஏற்றி வச்சு பார்க்குறாரு,
ரெண்டே ரெண்டு வரி எழுதியிருக்கு. வீட்டில் துணி தைக்கிறதுக்கு ஊசி வச்சுருப்பீங்களே பார்த்துருங்களாம்மா, அந்த ஊசி சில சமயத்தில் இந்த நூல் கோக்கிறதுக்காக ஒரு இருக்குமே, அதுக்கு என்னென்ன பேர், காதுன்னு பேர். அது உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, அந்த ஊசியை பயன்படுத்த முடியுமா? அதை கூட சில பேர் குண்டூசியாக பயன்படுத்துவான், தருத்திரம்னு அர்த்தம் அது. அந்த அந்த காதற்ற ஊசி இருக்கு, அது பயன்படுமா? அது தூக்கி கொண்டு போய் குப்பையில் போட்டுடுவாங்க. அந்த பாட்டு, இந்த வரி என்ன எழுதியிருந்தானா முருகப்பெருமான், அப்பா நீ செத்து இந்த உலகத்தை விட்டு வேறு இடத்திற்கு போகிற பொழுது நீ கோடி கோடியாக சேகரித்து கொட்டி வைத்திருக்கிறாயே பணம், இவை மட்டுமல்ல காது போன ஊசியாக குப்பையில் எரியப்படுகிற ஊசி கூட நீ போகிற பொழுது உன்னோடு கூட வராது என்பதை தெரிந்து கொள் என்று, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கு. பட்டினத்தார் வரலாறுல மனசில் வச்சுக்க வேண்டிய வரி என்ன, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. மறுபடியும் சொல்கிறேன், காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழி. கடை வழினா கடைசி யாத்திரைக்கு காசு காதற்ற ஊசி கூட உன்னோடு வராது, அவ்வளவுதான். இந்த ஞான வார்த்தை பெற்ற உடனே திடீர்னு ஒரு ஒளி தோன்றிட்டு திருவெண்காடர் உள்ளத்தில். சி, ஒரு குழந்தை இறைவனாக வந்து வீட்டில் இருக்கிறது கூட தெரிந்து கொள்ளாது, பொருளை யாருக்கு என்று தேடினோம், பிள்ளையை சிறையில் அடைத்த பாவத்தை செய்தோம், மனம் வந்து ஒருவனுக்கு காசு கொடுத்தோமா இல்லையே, இனி வாழ்க்கை வேண்டாம், இந்த பணம் காதற்ற ஊசி கூட நம்மோடு வாராதுங்கிறது இப்போத்தான் எனக்கு பிள்ளை மூலமாக ஞானம் கிடைத்தது அவருக்கு, அவ்வளவுதான். அப்படியே போனார், ஒரு சிவன் கோயில் வாசலில் நின்னார், தண்ணியில் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் குளித்தார், திருநீர் அள்ளி பூசினார், கட்டிக்கிட்டு இருக்கிற வெள்ளை வேட்டியை எடுத்துட்டு ஒரு காவி வேட்டியை வாங்கி கட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய கணக்கர் சேந்தனார்னு பேர், அவர் தான் இவருக்கு பிஏ டு த பட்டினத்தார். நம்முடைய பணம்லாம் வச்சிருக்கிற அறையை திறந்து விட்டு தண்டோரா போட்டு ஊரில் இருக்கிறவர்களையெல்லாம் வந்து வேண்டிய அளவுக்கு அள்ளிக்கொள்ள சொல், நான் துறவியாக போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு துறந்தான், மனைவியை குழந்தையை சொத்தை எல்லாம் துறந்தார். அவ்வளவையும் துறந்த காரணத்தால் இன்றைக்கும் உலகத்தில் வாழ்கிற அன்பர்களுடைய நெஞ்சத்தில் குடியிருக்கிறார் பட்டினத்தார்னா, துறவிகள் தான் மனித மனத்திலே என்றைக்கும் வாழ்வார்கள். எது வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்களோ அவர்களைத்தான் மனித குலம் வேண்டும் வேண்டும்னு உள்ளக்குள்ள வைக்கும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்கிறார் திருவள்ளுவர். இதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுறீங்களோ அது பற்றி வருவதாகிய துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள்னு அர்த்தம். ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலைன்னா ரிப்பேர் ஆன பிரச்சனை வருமா, கூல் ஆகலைங்கிற பிரச்சனை வருமா, கம்ப்ரைசர் சரியா இல்லைங்கிற பிரச்சனை வருமா? அப்போ ஃப்ரிட்ஜு பற்றி வந்த கவலைகள் 4-5, வாஷிங் மிஷின் பற்றி ஒரு 7-8 கவலைகள், ஃபேன் பற்றி ஒரு 6 கவலைகள். இன்றைக்கி நமக்கு சாதாரண கவலைகளை விட வீட்டில் இருக்கிற தளவாட சாமான்களுடைய ரிப்பேர் பற்றிய கவலைகளே கோடி கோடியாக வந்திருக்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், இதெல்லாம் ஒன்று ஒன்றா விட கற்றுக்கிட்டு முந்தி மாதிரி துணி துவை, நீனே காய்கறி அடுப்பில் சாதம் வச்சு ஒழுங்காக நீனே வடி, குக்கர் வாங்காத, அப்பப்போ கேஸ்கட்டு போயிடும், அல்லாடி மேலே வைக்கிற கொண்டையை அது பிச்சுக்கிட்டு போயிடும் அப்படின்னு பழைய வாழ்க்கை முறைக்கு வான்னு சொல்லுது பாட்டு, அவ்வளோதான் போயிட்டார். எல்லாரும் கெஞ்சி பார்த்தாங்க, போங்கடாண்டு நேராக திருவிடைமுருதூர் போகிறார். அங்கே தான் இருக்கிறவன் தானே பெருமான் தானே இதை கொடுத்தவர். மயிலாடுதுறைக்கு வந்துட்டார், மாயவரம்னு பேர் அது. நான் அந்த ஊரில் தான் இருந்தேன், 38 வருஷம் படித்து மாணவனாக இருந்து விரிவுரையாளராகி பேராசிரியராகி துறைத்தலைவராகி 16 வருஷம் கல்லூரி முதல்வராகி 38 வருட காலம் ஒரே இடத்திலிருந்து 40 மாணவர்களுக்கு டாக்டர் பட்டம் வாங்குவதற்கு நான் காரணமாக இருக்கேன். இவ்வளவு பேச முடியுதுன்னா அதெல்லாம் அந்த மண்ணில் இருந்த ஞானம், அது ஒரு பெரிய ஞான மண், தருமபுர ஆதீனம்ங்கிறது குருஞான சம்பந்தரால் தோற்றுவிக்கப்பெற்றது. போகிறார், அதுக்குள்ளே ஊரெல்லாம் இந்த செய்தி பரவிட்டுது. இந்த மாதிரி ஒரு தை மாதம் அறுவடை பண்ணிட்டு வயலில்
இந்த நெல்லினுடைய அடிப்பகுதி அறுத்த பகுதியெல்லாம் குச்சி மாதிரி நிற்கும், பார்த்துறீங்கள? காலை வச்சிங்கன்னா குத்தும். ஒரே ஒரு இடுப்பு வேட்டியை கட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வரப்பு இருக்கு பாருங்கள், அது மேலே தலை வச்சு ஒரு வேப்ப மர நிழலில் பட்டணத்தார் படுத்து கிடக்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு 12-13 வயசு பொண்ணுங்க ரெண்டு பேரும் வெறுங்குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி தூக்கிறதுக்கு வர்றாள். யாரோ ஒருத்தர் இந்த வெயிலில் அழகான தேஜஸோடு படுத்திருக்கிறான், யார் கிட்டக்கு போய் பார்த்துட்டு அடி ஆத்தாடி அப்படின்னாலாம் ஒருத்தி தெரியுமாடி, ஆமாம் இவர் தாண்டி பட்டினத்தார் பெரிய கோடீஸ்வரர், ஒரு நொடிக்குள் திறந்து விட்டு துறவியானவர். இன்னொருத்தி வந்து பார்த்துட்டு சிரிச்சா, ஏன் சிரிக்கிறே அப்படின்னு, இவர் துறவின்னு நான் ஒத்துக்க மாட்டேன்னா. அவன் யார்? இந்த பொண்ணு, குறும்புக்கார பெண்ணு. ஏன்? என்னடி திறந்தார் இவர்? செல்வத்தை, மனைவியை, குழந்தையை, பெரிய உறவை, சுற்றத்தை எல்லாம் திறந்துட்டு வந்திருக்கிறாரு. என்ன திறந்துட்டாருங்கிற? தலையை உயரமாக வச்சு படுக்கிறதுக்கு ஒரு வரப்பை தேர்ந்தெடுத்து அது மேலே தலை வச்சு படுத்திருக்கிறார்னா, இன்னும் தலையணை சுகத்தை கூட துறக்காத இவரெல்லாம் ஒரு துறவியானாலாம். எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரியுதா துறவில் இருக்கிறதுக்கு? அரங்க மகா தேசிக சுவாமிகள்னு துறவு நெறியில் இருப்பது எவ்வளோ கஷ்டமானது தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம். ஊர் வாயிலிருந்து முதல்ல தப்பணும், அது ரொம்ப முக்கியம். அவன் ஒன்று போகிற போக்கில் கொளுத்தி, அவரை பற்றி எனக்கு தெரியாத, உலகத்திலேயே சாமியார்களுக்கு எத்தனையோ மாமியார்கள் இருப்பு, இப்படி சொல்கிறான் ஒருத்தர் என்கிட்ட. இந்த மாதிரிலாம் பேசுவான் நம்ம ஆள், எது வாய்க்கு வந்ததை பேசுவான். ஸ்ரீமான் பொதுஜனம் முழிச்சுக்கிட்டார் பட்டினத்தார். ஐயோ, முட்டாள்தனமாக அந்த தலையை வரப்பில் வச்சு படுத்ததுக்கு நம்ம துறவையே சந்தேகப்பட்டுட்டாளே இந்த சின்ன பொண்ணுன்னுட்டு. அவங்க அந்தாண்டை போனதும் பார்த்துட்டு திருடுத்தனமாக தலையை எடுத்து தரையோடு வச்சு படுத்துட்டார், திருத்திக்கிட்டார். திரும்பி வர்றப்போ ரெண்டு பேரும் தண்ணி தூக்கிட்டு வர்றப்ப சொன்னால், ஏ இப்போ பாருடி எங்கள் தலை வச்சுருக்காரு, கீழே வச்சுருக்கு, இப்போயாவது துறவின்னு ஒத்துக்கிறியான்னு. அவள் குடத்தை இறக்கி வச்சுட்டு கை ரெண்டையும் தட்டி சொன்னாலாம் கலகலன்னு, முந்தியாவது இந்த ஆளை கொஞ்சம் நெஞ்சம் துறவின்னு ஏற்றுக்கிட்டேன், இப்போ சுத்தமாக இவனை நான் துறவின்னே ஏற்றுக்க மாட்டேன்னாலாம். ஏண்டின்னா, ஊரில் போகிறவன் வர்றவெல்லாம் தன்னை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நடந்துக்கிறவனுக்கு பேர் துறவி ஆடினாலாம். துறவிக்கு வேந்தனும் துரும்புங்கிறது இந்த நாட்டினுடைய பழம். எவன் தன்னை பற்றி எது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாதிருப்பது தான் துறவு நெறிக்கே ரொம்ப பெருசு. எதை வேணாலும் பேசு, எதை வேணாலும் சொல்லு, நான் நானாக இருக்கேன்னு எனக்கு தெரியுமே, நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு. ஓடி போய் அந்த பெண்ணை வணங்கி, அம்மா எனக்கு பரிபூர்ணமான ஞானத்தை தந்தவள் நீதான் என்றதும் அம்பிகை காட்சி தந்தாள், அவள் மறைந்தாள். அம்மா அந்த துறவு நெறிக்கு வந்ததுக்கு பிறகு கூட அதில் குற்றம் இருக்கக்கூடாது. அப்போது ஒரு ஒரு கட்டத்திலும் நம்மை வளர்த்தெடுத்து செல்வதில் இறைவனும் இறைவியும் முருகனும் எவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாயின்னு இன்னைக்கு காலையில் திருவெம்பாவை நான் பேசினேன் ஜெயா டிவியில். புதுயுகத்திலையும் தினம் என்னுடைய 30 நாள் என்னுடைய பேச்சு போயிட்டுருக்கு, 6:30 to 7:00 வரைக்கும். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை, பேதித்துன்னா ஒரு காலைக்கு ஒரு கால் நம்முடைய குற்றத்திலிருந்து நம்மை நீக்கி குணமாக்கி ஆள்கிறாளாம் என் பெருமாட்டி. திருடவி ஒருத்தர் போகிறார், போய் அங்கே போய் அப்படி வந்தான், வடநாட்டு யாத்திரை போகிறார். உஜ்ஜயினின்னு ஒரு ஊர், அங்கே போய் ஒரு பிள்ளையார் கோயில் வாசலில் இவர் உட்கார்ந்துருக்கார், தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். திருடனும் 4 பேர் போய் அரண்மனையில் திருடிட்டு குதிரை மேலே வந்தவனுவோ பிள்ளையார் கோயிலை பார்த்தது நிறுத்தினானுவோ, நிறுத்திட்டு அவனு போகிறப்ப வேண்டிக்கிட்டு போயிருக்கான் பிள்ளையார்கிட்ட, நல்லா கிடச்சதுன்னா உனக்கு கொஞ்சம் பங்கு தர்றேன்ட்டு அப்படின்னு சொன்னதும் யாரும் ஒருத்தங்க உட்காந்துருக்கனான்னு தெரிஞ்சுட்டு பயந்துக்கிட்டு குதிரையில் இருந்தபடியே ஒரு பெரிய ஆரத்தை திருடின ஒரு பெரிய வைர ஆரத்தை தூக்கி அப்படி பிள்ளையார் மட்டை எரிஞ்சான் பாருங்க, அது அங்கே உட்காந்துருந்தா பட்டினத்தார் கழுத்தில் வந்து பொத்துணும்.
இவர் ஞான நிஷ்டையில் இருக்கார், விழுந்ததும் தெரியாது, இது வைர ஆரம்பம் தெரியாது. காணா போயிட்டுன்ட்டு வீரர்களெல்லாம் தேடிக்கிட்டு வர்றாங்க, இவர் உட்காந்துருக்கார், கழுத்தில் பல பலன்னு தால் அடிக்குது. அவரை பிடிச்சிட்டானோ என்னன்னு கேட்டார். இதை நீ தான், நான் திருடவே இல்லைப்பா, நான் சாமியாக இருப்பா அப்படின்னு. உன் கழுத்தில் இருக்கிற எப்படி உன்னை வராமல் இருக்கும், கொண்டு போ. பத்ரகிரியார்னு சொன்னீங்கள பட்டியலில், பத்ரகிரியார்னு ஒருத்தர், அவரும் நம்ம தமிழ்நாட்டில் ஞான புலம்பல்னு அந்த ஒரு நூல் படிச்சிங்கனாலே கிடைத்தீர்கள். அப்படி ஒரு அற்புதமான நூலை பாடினவர், பட்டினத்தாருடைய சிஷ்யர் அவர். அவர் தான் இப்போ உஜ்ஜயினி ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜா. அவர்கிட்ட போய் இவனை கொண்டு போய் நிறுத்தினானோ, இவன் தான் திருடினான் இந்த ஒரு இவனை கழுவேற்றுங்கள்ட்டான். உடனே ஒரு கழுமரத்தை நட்டு பட்டினத்தாரை தூக்கி கழுமரத்தில் வைக்க போகிறங்க பாருங்க. அந்த நேரத்தில் சிவனை குறித்து ஒரு பாட்டு பாடினாராம், கழுமரம் தகதகதகை என்று நெருப்பு பற்றி எரிந்ததாம் சொக்கமான மாதிரி. ராஜாவுக்கு செய்தி கிடைச்சதும் ஐயோ ஒரு பெரிய ஞானிக்கு தீங்கிழைத்து விட்டோமே என்று காலில் வந்து விழுந்தாராம். அவருக்கு ஆசீர்வாதம் செய்தார். செய்துட்டு இந்த துறவால் நீங்கள் அடைந்த லாபம் என்னன்னு கேட்டானாம். யார்? பத்ரகிரி. அவர் உட்கார்ந்துருக்கார் பிள்ளையார் கோயிலில். இவன் வந்து கேட்குறான், நீ நின்று கொண்டிருக்கவும் நான் அமர்ந்து கொண்டிருக்கவும் இருக்கிறேனே, இதுதானடா துறவால் பெற்ற பேர். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நம்ம ஞானிகளுடைய வாழ்க்கை. அந்த பெருமை, நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறிவோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு துறவிகளுக்கு மட்டும்தான் அந்த மனம் வாய்க்குமே தவிர நமக்கெல்லாம் வரவே வராது. நாம் ஒன்று ஒன்றுக்கும் ஒருத்தங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு நிற்கிற ஆட்கள். வேந்தனுக்கு துறவிக்கு வேந்தனும் துரும்புன்னாங்க. அவரும் நானும் சாமியார் ஆவரன்னு பத்திரகிரியாரும் இவருடைய புறப்பட்டார். ரெண்டு பேரும் போய் திருவிடைமருதூர் கோயிலில் ஒரு கிழக்கு கோபுர வாசலில் இவர் உட்கார்ந்துக்கிட்டார். யார்? பட்டினத்தார். மேற்கு கோபுர வாசலில் பத்திரகிரியார் உட்கார்ந்துருக்காரு, பிச்சை எடுக்கிறாங்க. போகிறோம் வர்றவெல்லாம் கால்நா ரேனா போட்டு போவ, அதையெல்லாம் எவனோ பக்கத்தில் இருக்கிறவன் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு கஞ்சி காய்ச்சி கொண்டாந்து கொடுக்க, பசிக்கிற நேரத்தில் அதை உண்டுட்டு சிவதிஷ்டம் பண்ணிக்கிட்டு துறவியாக பிச்சை எடுக்கிறார். நிறைய வாழ்க்கை சம்பவம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. ரெண்டு ஒரு பாட்டு சொல்ல வேண்டாமா? அடுத்த ஆண்டு விட்ட இடத்திலிருந்து தொடரும்னு பட்டினத்தார் பேசுவோம் விரிவாக. வந்து அப்படி வந்து பிச்சை எடுக்கிறாரு. இவருடைய உண்மையான நிலையை மேலும் சோதிக்க வேணும்னு கருதின மகாலிங்க பெருமான் ஒரு நாள் அவருக்கு முன்னாடி ஒரு ஏழை பிச்சைக்காரனாக வர்றார். இவரே பிச்சை எடுக்கிறாரு, வர்றார். பா பசி தாங்கலப்பா, ஏதாவது இருந்தால் கூட. யார்? இவர். பத்ரகிரியார் அங்கே என்ன பண்ணார், இந்த பிச்சை எடுத்து காசை வச்சு சாப்பிட்டு மீதி கொஞ்சோண்டு சோறு இருக்குல்ல, அதை அந்த பக்கத்தில் வாலாட்டிக்கிட்டு இருந்த ஒரு தெரு நாய்க்கு அப்பப்போ போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அது விசுவாசத்தில் எப்போ பார்த்தாலும் பத்ரகிரியாருக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அவரை சுற்றி சுற்றி வந்து அவருக்கு பக்கத்திலே படுத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கிட்ட அன்பு செலுத்தினார் இவர். யார்? பத்ரகிரியார். பட்டினத்தார்கிட்ட இதை போய் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு. என்ன கேட்டேன், பசிக்குதுன்னு? நானே பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் கையில் என்னையா இருக்குது? மேற்கு கோபுர வாசலில் ஒரு சம்சாரி இருக்கிறான், அவன்கிட்ட போய் பிச்சை கேளுனாராம். எப்படி பாருங்க, நாயிடம் அன்பு செலுத்துவது கூட ஒரு துறவிக்கு தகாதுன்னு கருதுகிற துறவி மேற்கொண்ட நாடு இந்த நாடு எல்லாம். அதனால தான் பாரணித்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் யாரும் துரத்தல். அவற்றை போய் பசிக்குதுன்னு என்கிட்ட என்னையா இருக்கு? இல்லை, உங்கள் குருநாதர் தான் சொன்னார், அந்த கோபுரவாசலில் சம்சாரி ஒருத்தர் இருக்கான், அவன் எவ்வளோ கொழும்பு பாருங்க, சம்சாரி ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போய் கேளுங்கன்னு தான். அப்போ தான் அவருக்கு உண்மை ஞானம் வந்தது. ஐயோ, இந்த நாயை வளர்த்ததால் அல்லவா நம்முடைய துறவின் மேல் நம் குருநாதருக்கு சந்தேகம் வந்ததுன்னு அந்த சட்டியை தூக்கி நாயின் தலையில் ஓங்கி அடிக்க நாயும் இறந்தது சட்டியும் உடைந்தது. அவர் போட்ட எச்சில் சோற்றை உண்ட காரணத்தால் அந்த நாய் காசிராஜனுடைய மகளாக போய் பிறந்து அடுத்த பிறவியில் என்னுடைய குருநாதன் இருக்கிறான் திருவிடை மருதூரில், அவனிடம் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொல்ல காசிராஜன் அழைத்து கொண்டு அந்த பெண்ணை பத்திரகிரியாரிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தானா? பட்டினத்தார்கிட்ட போய் சொன்னாராம், இது மாதிரி இப்படி மறுபடியும் ஒன்று நினைக்க இன்னொன்னா போச்சுன்னுட்டு. முதலில்
உனக்கு இதிலிருந்து முத்தி தருகிறேன்னு சொல்லிட்டு பட்டினத்தார் அவரை ஆசீர்வாதம் செய்தார். ஒரு நெருப்பு ஜுவாலை தோண்டிட்டு அதில் முதல்ல பத்திரகிரியாரும் அந்த பெண்ணும் சேர்ந்து இறைவன் தாழ்மலர்களுக்கு சென்றார்கள். அது ஒரு கதை. பல இடங்களை சுற்றிட்டு போய் சீர்காழி போகிறார், திருவிடை முருதூர் பாடுகிறார், சில சிதம்பரத்தில் இருக்கிற பெருமானை பாடுகிறார், திரு ஒற்றியூரில் இருக்கிற பெருமானை பாடுகிறார். ஐந்து தலங்களுக்கும் அவருடைய பாட்டுக்கள் கிடைச்சிருக்கு, தனிப்பாடல்கள் ஏராளமாக கிடைச்சிருக்கு. அத்தனை தலத்துக்கும் போய் அங்கங்கே இருக்கிற இறைவனை பாடிட்டு கடைசியாக திரு ஒற்றியூருக்கு போகிறார். ஒற்றியூருக்கு போகிறப்ப வயசு ரொம்ப முதிர்ந்து போச்சு. சின்ன பசங்கள்லாம் இந்த மணல் கடற்கரை ஓரத்தில் மணல் இருக்கு இல்லையா, பள்ளம் பள்ளமாக, அதில் வந்து ஒளிஞ்சு பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் போய் அந்த குழிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னை கண்டுபிடுறான்னா, இவன் சுற்றி சுற்றி வந்துட்டு ஆ அதை வருக்கிறேன்னு. இவன் விளையாடுறத பார்த்துட்டு பட்டினத்தார் தான் இறைவன் தாழ்மலர்களை சேர்வதற்குரிய பருவம் வந்துட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்பா நானும் உங்களோட விளையாடலாமான்னு கேட்டார். தாராளமாக விளையாடலாம் சாமி, நீங்கள் போய் ஒளிஞ்சுங்க, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இவர் ஓடி போய் ஒரு குழிக்குள்ளே உட்காந்தார். ஓ அது வரைக்கீங்களேன்னு கண்டுபிடிச்சா கை தட்டிக்கிட்டே ஏந்திரிச்சார். சரி நான் இன்னொரு நட ஒளிஞ்சிக்கிறேன் பாருங்கள். ரெண்டாவது நட ஓடி போய் இன்னொரு பள்ளத்துக்குள்ளே உட்காந்தார். ஆய சாமி இது வரைக்கீங்களே கண்டுபிடிச்சிக்கிட்டேன். மூணாவதாக ஒரு குழிக்குள்ளே ஓடி போய் உட்கார்ந்து மடலை மூடிக்கொண்டார். போய் தேடி பார்த்தார்கள், காணோம். ஐயோ சாமி இதுக்குள்ளே தான் போனார், காணுமேன்னு அழுதான். ஊரவர்கள் கூடி திறந்து பார்த்தார்கள், ஒரு சிவலிங்கம் முளைத்திருந்தது. அந்த மண்ணிலேயே சமாதி கொடியினார் பட்டினம். இன்றைக்கும் திருவெற்றி ஒற்றியூரிலே பெருமானினுடைய சமாதி கோயில் செட்டியார்கள் மரபில் வந்தவர்கள் கட்டி வழிபடுகிறார். இதுதான் அவருடைய வரலாற்றினுடைய சுருக்கம்னு பெரிய வரலாறு. பாடல்கள்னா ஒன்றொன்றும் விலை மதிக்க முடியாத தன்மையுடைய பாடல். பட்டினத்தார் பாடல்களுடைய பாடல்களை மட்டும் நீங்கள் படித்தீங்கன்னா போதும். விநாயகனுக்கு வணக்கம் சொல்கிறார், கல்லாப்பிழையும் கல்லான படிக்காத உன்னை கல்லாப்பிழையும், உன்னுடைய திருவருளை அடைவதற்குரிய கல்வியை கல்லாப்பிழையும், கருதாப்பிழையும், கசுந்து உருகி நில்லாப்பிழையும், இறைவனை நினையாப்பிழையும், மனசால் கூட நினைக்காத நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும், நமசிவாயங்கிறத சொல்லாதிருந்த பிழையும், துதியாப்பிழையும் நாளும் முன்னை துதிக்காத பிழையும், தோழாப்பிழையும் கைகூப்பி வணங்காப்பிழையும், எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனி. இறைவா எத்தனை பிழைகள் இந்த உலகத்தில் செய்திருக்கிறேன், கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செடுத்தை சொல்லாப்பிழையும் சொல்லணும். நமசிவாய 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 ஓம் நமசிவாய 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 அகத்தியர் திருநாமத்தில் எத்தனை முறை சாமி சொல்கிறாங்க, ஐயா சொல்கிறாங்க, நமக்கு சொல்லுங்களேன். அப்படி சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் வணங்காத பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனி. பாட்டு நீளுது, ஏராளமாக பாடுறாரு. திரு ஏகம்பத்தில் பாடுறார் காசி இதுக்கு காஞ்சிபுரம் போய் அங்கே இருக்கிற பெருமாள். ஊரும் சதமல்ல சார், எங்கள் அப்பம் பாட்டன் காலத்துலேருந்து துறையூர் தான் சார் எங்களுக்கு சொந்த ஊர். என்னமோ நான் வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு குடியேறின மாதிரி பேச, இந்த ஊர் உன் ஊர்னு எவன்டா சொன்னது? நாளை காலையில் இன்னூர் ஊரில் இருக்கிற மாதிரி கடவுள் நினச்சான்னா மாற்றிடுவான். ஊரும் சதமல்ல, ஊர் சதமாக சதம்னா நிச்சயம்னு அர்த்தமா இல்லை, உற்றார் சதமல்ல. இவங்கெல்லாம் அண்ணன் மாமா மச்சான் அதெல்லாம் ஒன்றும் நிச்சயம் கிடையாதுற. அப்போ எதுதான் சதம்னா நிச்சயமான உறவு எது? ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல. பலகால் முயன்று முயன்று உழைத்து உழைத்து சில புகழை பெற்று வைத்திருக்கிறோமே, அது சதமானோ? பெண்டிர் சதமல்ல, மனைவி சதமா? பிள்ளைகளும் சதமல்ல, அவர்களும் உறுதி கிடையாது. செல்வம் சதமல்ல, சில பேர் செல்வம் தான் எல்லாத்துக்கும் வரும்னா கிடையாது. தேசத்திலே யாரும் சதமல்ல, உலகத்தில் எவனுமே நமக்கு உறவு கிடையாது. என்னன்னா நின் தாழ் சதம் கச்சி ஏகம்பனி, உன்னுடைய திருவடியை தவிர உலகத்தில் நிரந்தரமான உறவு எனக்கு வேறு எதுவும் இல்லை. இதை விட என்னங்க பாட்டு வேணும்? இதான் பட்டினத்தார், இதுதான் நமக்கு அரங்க மகாதேசிக சுவாமிகள், வேற யாரு? எதுவும் உங்களுக்கு சதம் உண்டோ? இந்த இத்தனை பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு உயர்ந்த இடம், இன்னொருத்தருக்கு தாழ்ந்த இடம், அவனை அங்கே நிறுத்து இவனை இங்கே நிறுத்து அப்படிலாம் ஏதாவது உண்டா உங்கள்கிட்ட? கிடையாது, எல்லாம் ஒன்று தானே. அதுதான் துறவிகளுடைய மிகப்பெரிய ஆற்றல்.
என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். பெரிய படம்லாம் சேர்த்து உடை கோவணம் உண்டு, ஒரே ஒரு பொருள் வச்சுருக்கேன். இந்த மானத்தை மறைக்கிறதுக்காக ஒரு சான் துணி, அதான் இப்போ நமக்கு உடை. உடை கோபணம், கோவணம்னா தெரியுமில்ல, கௌபீனம்னு பேர். அது இப்போ ஜட்டி போட்டுக்கிற மாதிரி அந்த காலத்தில் ஆண்கள் கட்டிக்கிறது. உறங்க புறந்திண்ணை உண்டு வீடு, எத்தனை பேர் கட்டி வச்சுருக்கிறான், அவன் வீட்டு திண்ணை இருக்குங்க தூங்கிறதுக்கு. கட்டிக்கிறதுக்கு கோமணம் இருக்குது, தூங்கிறதுக்கு ஊர் திண்ணை இருக்குது. அடை காய் இலை உண்டு, வெத்தலை பாக்கு போகிற பாதையிலாம் வெத்தலை காய்ச்சி கிடக்கு, பாக்கு பொத்து பொத்துன்னு விழுது, அங்கங்கே பழங்கள் இருக்குது. சாப்பாட்டுக்கு வெத்தலை பாக்கு சாப்பாடு, தஞ்சாவூர் காரணங்களுக்கு சாப்பாட்டை விட வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம். அந்த அடை காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, எங்கே போனாலும் தண்ணீர் குளங்குளமாக இருக்குது. அருந்துணைக்கே விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு, பக்கத்தில் துணையாக இருக்கிறதுக்கு காளை மேலே ஏறி வர்ற சிவபெருமானுடைய நாமம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சிவபெருமானுடைய திருநாமங்கள் எனக்கு துணையாக நிற்கின்றன. இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறை கேனார். வானத்தில் இருக்கிற பிறைச்சந்திரனுக்கு வடபக்கம் மேலே தூக்கிட்டு போனால் என்ன, தென்பக்கம் கீழே போனால் என்ன, வானத்து சந்திரன் பாதுகாப்பான இடத்துல இருக்கிற மாதிரி சிவபெருமான் தாழ்மலர்களில் இருக்கிற எனக்கு எந்த இயற்கை உற்பத்தாலும் எந்த தீங்கும் வரப்போவதில்லை. ஏன்னா எனக்கு தேவை ஒரு சான் கூட தூங்கிறதுக்கு ஒரு திண்ணை, தெருவில் கிடக்கிற வெத்தலை பாக்கு, இதை தான் போதும் அப்படிங்கிற பொழுது இது வடகோடு உயர்ந்தென்ன, மேற்கு பக்கம் பூகம்பம் வந்தால் என்ன, இல்லாட்டி நாடு எது வேணாலும் வரட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதான் துறவிகளுடைய மிகப்பெரியதாகிய மனோபாவம். இன்னும் நிறைய பாட்டு. என்ன சாமி இப்படி சொல்கிறீங்களே, ஒரு வீடு கட்டிக்க வேண்டாம, உண்டு நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது. வீடு நமக்கு திருவாலங்காடு, எவ்வளோ அழகான கேளியை பாருங்க. ஆலமரம்லாம் மண்டி கிடக்கிற காடு தான் நமக்கு வீடாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு துறவிக்கு வந்து ஒன்று சொத்து வேண்டியதில்லை, வளர்ந்து கிடக்கிற மரங்கள் சரிந்த காடுகளெல்லாம் நமக்கு நிழல் தருகிற வீடுகள், அதான் துறவியினுடைய மனோபாவம். நாளைய பற்றி கவலை, வீடு நமக்கு திருவாலம் காடு. ஏதாவது ஒரு பாத்திரமாவது அட்லீஸ்ட் வச்சுக்க வேண்டாமாங்க சாப்பிட்றதுக்குன்னு. விமலர் தந்த ஓடு நமக்கு உண்டு, விமல குற்றமற்றவனாக இருக்கிற சிவபெருமான் சுரைக்காயை காய்க்கிறான், அது காஞ்சி போய் கொடியில் தொங்குது, அதை பாதியாக உடைச்சிங்கன்னா ஒரு ஓடு கிடைக்குது, அந்த ஓடு நமக்கு சாப்பாடு வாங்கிறதுக்குரிய பிச்சை பாத்திரமா. ஓடு நமக்குண்டு விமலர் தந்த ஓடு நமக்குண்டு வற்றாத பாத்திரம். எவனோ போகிறப்ப தெருவில் நின்னம்னா நல்ல ஞானின்னு தெரிஞ்சால் அவன் சோறு போட்டுக்கிட்டே இருக்கிறான் உண்டு. ஓங்கு செல்வ நாடு நமக்குண்டு கேட்டதெல்லாம் தர, செல்வம் மிக்கிருக்கிற இந்த தமிழ்நாடு கேட்டதையெல்லாம் தருமா மனிதர்களுக்கு இல்லையா. நம்ம இயற்கை ஒரு காலத்தில் நமக்கு எவ்வளவோ கொடுத்துக்கிட்டு இருந்தது, இன்றைக்கி தான் என்ன பண்ணிட்டோம், இயற்கையெல்லாம் நம்ம எல்லை போட்டு அடைச்சி அவன் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருந்தான். அந்த காலத்துல எல்லாம் வழிப்போக்கெல்லாம் போனான்னா தண்ணி இருக்கிறதுல குடிப்பான், பழம் இருக்கிற இடத்துல பழத்தை சாப்பிட்டுக்குவான், அன்னசத்துற இடத்துல சோறு திம்பான், காய் கிடைக்கிறதுல காய் எடுத்து சாப்பிடுவான். இயற்கை அவனுக்கு நிறைய கொடுத்தது. ஓங்கு செல்வ நாடு நமக்குண்டு கேட்டதெல்லாம் தர, நன் நெஞ்சமே ஈடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கில்லையே. நமக்கு ஈடு சொல்லுவதற்கு உலகத்தில் வேறு எவனடா இருக்கிறான் அப்படின்னு துறவிக்கு ஒரு எண்ணம் உண்டாச்சுன்னா என்ன அர்த்தம், பற்றுக்கள் அற அற என்ன ஆகும், உலகம் நமக்கு நெருங்கி வர தொடங்கும். அற்றது பற்றனில் உற்றது வீடுன்னாங்க நம்ம பேர். எட்டாயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி முடியும். ஏன்னா தொடர்ந்து 13 நாட்களுக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கணும். முத நாளே ரொம்ப திகட்டி போர் அடிச்சு விட்டதுன்னா அடுத்த நாள்லாம் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னுட்டு நீங்கள் ஏதாவது சாக்கு புக்கு சொல்லிவிட்டு வீட்டிலேயே தங்கிடுவோங்களோங்கிறதுக்காக தான் அளவாக கொடுக்கணும். ஒரு பெரிய பேச்சாளர் பேசிகிட்டு இருக்கிற பொழுது ஒரு 24 வயசு இளைஞன் டக்குன்னு ஏந்திரிச்சான் அமெரிக்காவில், ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு, ப்ரொசீட் நீங்கள் பேசுங்க ஐயா அவன் கெஞ்சிறான். அப்பா யாராவது நின்னா எனக்கு பேச்சு தடப்படும், உட்காருப்பா, இல்லை நீங்கள் பேசுங்க நான் நிற்கிறேன். ஏப்பா நிற்கிறேன்? உடனே அவன் கையில் இருக்கிற பையில் கையை விட்டு ஒரு துப்பாக்கி பளபளன்னு அதை தூக்கி மேஜை மேலே போட்டான். இவருக்கு பேச்சாளருக்கு லேசாக உதறல் வந்துட்டுது. ஏன் துப்பாக்கியது? உங்களை சுட இல்லை நீங்கள் பேசுங்க. என்ன சுட இல்லைன்னா பின்ன எதுக்குப்பா துப்பாக்கியை இப்போ எடுத்தேன்னா, உங்களை மாதிரி வளவள பேச்சாளரை இங்கே அழைச்சிக்கிட்டு வந்தவன் எவன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நான்.
பாலாஜி நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதனால் என்னன்னா அடுத்த வருஷம் பாலாஜி ஏதாவது சொன்னார்னா அவர் வேண்டாங்க வேற யாரையாவது சொல்லுங்கன்னு ஆரம்பிச்சிருவானோ. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி பேச்சுங்கிறது ஒரு அரிய கலை. படிப்பால் மட்டும் பேச்சு வராது, அது இறைவன் தரணும். அருணகிரி பாடுவார், யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலை வர தந்தாதானால், நான் ஓதிய கல்வியும் அது பற்றி வர்ற அறிவெல்லாம் செல்வகணபதியினுடைய அறிவா? அவன் அங்கேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இதுக்காக எரிய தெரியுமா? அங்கேருந்து கரண்ட்டு தொடர்ந்து வந்தால் இது எரியும், இல்லாட்டி நின்றுடும். அது மாதிரி தொடர்ந்து செல்வகணபதிகிட்டே வாயிலிருந்து பேச்சு வந்துக்கிட்டு இருக்குதுன்னா உள்ளாரேருந்து ஒரு கரண்ட்டு வருது. அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுதான் கடவுள்னு பேர். அந்த கரண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம செய்கிறது எல்லாமே நமக்கு பின்னாடி இருந்து இயக்குகிற பெருமானினுடைய திருவருளால் தான் நடக்கிறது. ஞானிகளுக்கு அது நல்லா தெரியும். சாமியெல்லாம் ஏன் போய் கும்பிடுறாங்க, இவ்வளவு செய்கிறாங்க ஞானத்தை, ஐயா ஏன் போய் சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, அகத்தியரையா வணங்குறாங்க? அந்த லிங்க் அங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியும். எங்கிருந்து ஊற்றுக்கண் தன்னுடைய தினம் சொன்னாங்களே, நீங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் காலையில் சில உத்தரவுகள் எனக்கு வரும், வந்த பிறகு தான் அதை நான் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அனுமதிப்பேங்கிறாங்களே. அப்போ உத்தரவு வர்றதுக்கு வேறு ஒரு இடம் இருக்கிறதுனா இவங்களை விட ஒரு பெரிய, அவர்களுக்கு அவர்களை விட ஒரு பெரிய இடம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் துரும்புங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துவிடும். தெரியுதா? இதெல்லாம் யார்ட்டேருந்து கற்றுக்கலாம்? பட்டினத்தார்ட்டேருந்து கற்றுக்கணும். சார், 20 வருஷமாக இந்த பயலோட பழகிறேன், அவனை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல சார்மா. அவ்வளோ ரகசியமாக சில பேர் வாழ்க்கை நடத்துவான். நண்பனாகவே இருப்பான், அவன் நல்லவனா கெட்டவனா, திருடனா பொய்யனா தெரியல. கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமான வழி இருக்குது, சகோதரிகள் நல்லா தெரிஞ்சுங்க. தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிறவன் சில பேர் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிக்கணும். நீங்கள் இதுக்குன்னு டிடெக்டர்கிட்ட போய் பணம் கட்டி அவனை பற்றி என்னுடைய கணவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போகிறான், அவன் யோக்கியனா அயோக்கியனான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னா சொல்ல முடியும்? பட்டினத்தார் மாதிரி இருக்கிற ஞானிகள்கிட்ட போனால் நான் சொல்கிறேம்மா அஞ்சு வாமா, அவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 சூட்சமும் சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுங்க. பொருளுடையோரை செயலிலும் வசதியானவன் அப்படின்னு தெரியறதுக்கு கண்டுபிடிக்கணுமா? அப்படின்னா பணத்தை எந்தெந்த வகையிலெல்லாம் நல்ல நேரத்தில் செலவு பண்ணுறான்னு பாரு, காசு இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். தெரியுதா இல்லையா? ஒரு குழந்தை தெருவில் போகிறப்ப பலூன் வேணும்னு அழுது, கணவர் வீட்டில் இல்லை, நண்பன் டக்குன்னு பணத்தை எடுத்து பையிலேருந்து எடுத்து கொடுத்து ஒரு 10 பலூன் வாங்கி கொடுக்குறான்னா வசதி உள்ள வந்து தெரிஞ்சுக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். பொருள் உடையோரை செயலில் தெரிந்து கொள். இது வெறும் சாமி பாட்டல்ல, உலகியல்னு தெரியுதா உங்களுக்கு? பொருளுடையோரை செயலிலும் வீரரை போர்க்களத்தும். வீரனா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? போர்க்களத்தில் கண்டுபிடிச்சிக்கோ. இது வரைக்கும் பெருசாக வீராப்பு பேசிகிட்டு இருப்பான். நம்ம பழைய படத்தில் எம்ஜிஆர் படத்தில் ஒன்றில் கேட்பார், இன்றைக்கி என்ன கிழமம்பார் டிஎஸ் பாலையா, வெள்ளிக்கிழமை ஆஹான்னு கத்தியை போடுவான். வெள்ளிக்கிழமைக்கு அவர் கத்தியை எடுக்க மாட்டாராம், ஏன்னா தோற்று போடுவான்னு அவருக்கு தெளிவாக தெரியும். அது மாதிரி நம்ம பழைய காட்சிகள், வீரரை போர்க்களத்தும். இவன் வீரனா இல்லையாங்கிறத அங்கே பாரு. தெருள் உடையோரை முகத்திலும், நல்ல தெளிந்த ஞானம் உடையவர்கள்ங்கிறத முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவன் நல்ல படிப்பாளியா அறிஞனா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெருள் உடையோரை முகத்திலும் தேர்ந்து தெளிவது போல், நாம் கண்டுகொள்வது போல அருளுடையோரை. இப்போ நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? உண்மையான அருள் உடையவரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சாதாரண மனுஷனை எல்லாம் பார்த்துட்டோம், பொருள் கொடுக்குறான் வசதியானவன், போர்க்களத்தில் நல்லா சண்டை போடுறான் வலிமையானவன், நல்ல முகத்தை பார்த்தாலே இவன் அறிவுடையவன்னு தெரியுது. ஆனால் இவன் அருள் உடையவனும் கருணை உடையவன்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கஷ்டம். 4 வழி சொல்கிறாரு. 4 வழி சொல்கிறார் என்னென்ன? தவத்தில், அருளுடையவருடைய அருமை எது தெரியும்? தவத்தில். அப்படியே நீங்கள் ஐயாவை மனசில் ஞாபகிச்சுங்க, அருளுடையவர் தான் அருளாளர் தானே ஐயா அவங்க, அருளுடையோரை தவத்தில் டிக் போடலாமா? போட்டாச்சு. 2வது குணத்தில், இவரை குணத்தை வச்சுக்கிட்டு இவர் அருளுடையவரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அருளில், அருளுடையோரை அவருக்கு இருக்கிற அருளில் கண்டுபிடிக்கலாம். அன்பில், எல்லாத்தையும் செலுத்துகிற அன்பில். இருளுறு சொல்லில், வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற இனிய சொல்லில். காணத்தகும் கச்சி ஏகம்பனி, அப்படித்தான் அவர்களை கண்டு தெளிய முடியும்னு. அருளுடையோரை காணுவதற்கு 5 வழிகள் என்னென்ன? தவம், குணம், அருள், அன்பு, சொல், இனிமை. இதை வச்சுக்கிட்டு தான் அருளுடையோரை அடையாளம் தெரிந்து கொள்ளலாம்னு கச்சியப்பருடைய அருமையான பட்டினத்தாருடைய பாடல்கள்
நீண்டு கொண்டே இருக்கிறது. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிற, சிவனே நீ என்ன ஆளுப்பா, நீ உனக்கு அப்பா யார், இன்சியல் என்னன்னு சிவபெருமானை போய் பட்டினத்தார் கேட்குறார். நோ இன்சியல் ஆறான் யார், சிவபெருமான் வந்துட்டு கட்சியில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகம்மன். அப்பா இல்லை அம்மா அனாதையானி அப்படியும் சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம், சாவா மூவா பெரியோன் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணியடி. சிவபெருமான் தான் முதல் பொருள், அன்னையும் பிதாவும். சும்மா சத்தமாக சொல்லுங்கம்மா, முன்னறி தெய்வம் அன்னையும் பிதாவும். முன்னறி தெய்வம்னா என்ன அர்த்தம், அம்மாவும் அப்பாவும் தெய்வம்னு அர்த்தம். அம்மாவும் அப்பாவும் தெய்வம்னு சொல்கிறது தான் அந்த வரியினுடைய நோக்கமோ? ஒரு வார்த்தை கூடுதலாக இருக்குதுல்ல, அம்மாவும் அப்பாவும் தெய்வம்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை வேண்டாம். எது முன்னறின்னு வேண்டாம், அன்னையும் பிதாவும் தெய்வம்னு சொல்லியிருக்கலாம். முன்னறின்னா என்ன அர்த்தம், இப்போ பாலாஜி அல்லது நண்பர்கள் யாராவது வர்றீங்க வீட்டுக்கு, முருகானந்தம் வராரு, மனைவிட்ட சொல்லி கொஞ்சோண்டு ஆப்பிள் ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்குறேன் ரெண்டு கிளாஸில் கொண்டாரா, வாங்கி நான் அவர் கையில் கொடுத்துட்டு சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கும் இதை முன்னாடி சாப்பிடுங்கிறதுக்கு வேறுபாடு என்ன? இதை முன்னாடி சாப்பிடுங்கன்னா பின்னாடி ஒரு விருந்து தயாராக இருக்குன்னு அர்த்தம், இதை சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டு நடைய கட்டுங்கன்னு அர்த்தம். அன்னையும் பிதாவும் தெய்வம்னா இவங்க தான் தெய்வம்னு அர்த்தம். குழந்தைக்கு சொல்ல வர்ற அவ்வளோ ஜாக்கிரதையாக சொல்கிற, இந்த வயசில் இவங்களை தெய்வமாக தெரிஞ்சுக்கோ, பின்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய தெய்வம் வேறு உண்டு என்பதை சொல்லாமல் சொல்லுவது தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பது. நல்லா தட்டலாம், இன்னும் மேலே போங்க. அம்மாவும் அப்பாவும் எனக்கு தெய்வம், எங்கள் அப்பாவுக்கு அவங்க அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு கேட்டுக்கிட்டே போனால் கடைசியில் என்ன முடியும், உலகத்துக்கெல்லாம் ஆதியில் ஒரு தாய் தந்தை இருந்திருக்கிறார்கள், அட முட்டாளே அவர்களைத்தான் எங்களுடைய சமயம் சிவனும் சக்தியும் என்று சொல்லுகிறதாடா அப்படின்னு ஒரு பாட்டு வரி எங்கே அழைச்சிட்டு போகுது, நம்ம உச்சிக்கு கொண்டு போகுது பாருங்க. அதான் இறைவனுக்கு தாய்மிலி தந்தையிலி, சிவபெருமான் தான் முதல் தெய்வம். இவர் போய் கச்சி ஏகம்மனை பார்த்து, அப்பா அம்மா இல்லாத அனாதை அப்பா நீ, ஆமாம் அதனால தான் ஒரு பையன் வந்து உன்னை வில்லால் அடிக்கிறான். யார், அர்ஜுனன் வில்லால் அடித்தானா? ஒரு பையன் கல்லால் அடிக்கிறான், சாக்கியர் கல்லால் அடித்தார் பெரிய புராணத்தில் வருது. இன்னொருத்தன் பெரம்பால் அடித்தான், அரிமர்த்தனன் தூங்குறப்போ தண்ணி வைகையை அடைக்கலைன்னு பெரம்பால் அடித்தான். இன்னொருத்தன் என்ன பண்ணுனா வந்து வில்லால் அடிக்க ஒருத்தர் செருப்பால் உதைத்தான், கண்ணப்பன் செருப்பு காலால் உதைச்சான். அப்பா அம்மா இருந்திருந்தா இந்த பயலுள்ளாம் கிட்டக்கு வந்திருக்கிறானா, என் பிள்ளை மேலே எவன்டா கை வச்சதுன்னு கேட்டிருப்பானே. உனக்கு அப்பா அம்மா இல்லாத காலத்தால் காரணத்தால் அல்லவா ஒருத்தன் கல்லால் அடிக்கிறான், ஒருத்தன் வில்லால் அடிக்கிறான், ஒருத்தன் செருப்பால் உதைக்கிறான், ஒருத்தன் வேற ஒன்று செய்கிறான்னு சொல்கிறது மூலமாக இத்தனை அன்பையும் ஏற்றுக்கொண்டாலும் அவன் அவனே முழு முதலாக இருக்கிறான் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிற அற்புதமான பாடல்கள் பல. ஏறத்தாழ 300 மேற்பட்ட தனிப்பாடல்கள் பல்வேறு தலைப்புகளிலே பட்டினத்தார் பாடல்களாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. தூய துறவு வாழ்க்கை என்பதும் பத்திமை என்பதும் உலகியல் கலந்த வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு வழிகாட்டுதல் என்பதும் தான் பட்டினத்தாருடைய மிகப்பெரிய பலம் என்பதை மிகப்பெரிய சிவஞானியாக அகத்தியர் வழியில் வந்து அவருடைய திருநாமத்தால் ஆசிரமம் கண்டு முருகப்பெருமானை தன்னுடைய ஞான குருவாகவும் முழுமுதல் கடவுளாகவும் போற்றி சித்தர் பெருமக்கள் அத்துணை பேருடைய வாழ்த்துக்களையும் பெற்று இந்த புனித மண்ணாகி இந்த மண் புனித மண். ஏனென்றால் இப்படி ஒரு ஞானி இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்து இன்ன பெரிய தவம் செய்வதற்கு காரணமாக இருந்த மண் இந்த மண் என்பதனால் இந்த மண் புனித மண். இதை புனிதமாக்கிய புனிதர் யார்னா நம்முடைய ஐயா அவர்கள் தான். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பேர். அவர்கள் 80வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற நேரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். அதை நான் இன்றைக்கி சாமியை அவங்க ஐயாவை பார்க்குற போதே சொன்னேன். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 100 வாழுங்கன்னு சொல்கிறது சம்பிரதாயம் இல்லை, நீ யார் 100 போதும்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ வயசு 80 அடியெடுத்து வச்சாங்கன்னா நம்ம பெரிய மனசோட ஆழ்வார்கள் வழி நின்று
இன்னும் ஒரு நூறாண்டு இரும் என்று வாழ்த்துறாங்க வைஷ்ணவர்கள். அது மாதிரி நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய ஐயா அவர்கள் நம்முடைய நன்மைக்காக, உலக நன்மைக்காக, ஆன்மீக நலத்திற்காக இன்னும் ஒரு நூறாண்டு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் என்று சொல்லி உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.